Assalamu alaikum and good evening pilligal 9 day ke science fast track program da first class da naang ipa nadatha poram tamil medium kuriya 2021 o level batch kuriya class seriya ipa naang inda fast track program endu solradhu pilligal january il irundhu april varaikkum எங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து நடக்க போகுது நீங்க மேல உங்களுக்கு ஓ லெவல் எக்ஸாம் சோ மேல வந்து கிளாसेस இருக்காது மேல வந்து ஒரு ஃபைனல் செமினார் ரெண்டு மாதிரி ஃப்ரீயா நாங்க எடுப்போம் இந்த கிளாஸ் வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் புரோகிராம் வந்து உங்களுக்கு ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அதோட இடையில எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்போம் சரியா இப்போ இதுல வந்து நாங்க பார்த்தோம்னா உங்களுக்கு கிரேட் 10 சயின்ஸ்ல பிள்ளைகள் 20 யூனிட்ஸ் இருக்குது கிரேட் 10 சயின்ஸ்ல அதோட கிரேட் 11 சயின்ஸ் எடுத்தீங்கன்னா 15 யூனிட்ஸ் மொத்தமாக உங்களுக்கு 35 பாடங்கள் உங்களோட ஓ லெவல் சிலபஸ்க்குரியது 35 பாடங்கள் உங்களோட ஓ லெவல் சிலபஸ்க்குரியது இப்போ இந்த 35 பாடங்களையும் வந்து 4 மாதத்துல வந்து படிக்கிறது அதாவது படிக்கிறது இல்லை நான் சொல்றது டீச் பண்றது இப்போ நான் வந்து தியரிய 35 பாடங்களோட தியரியையும் டீச் பண்றதுண்டா அது ஏலா இப்போ ஏனா இந்த 35 பாடங்களும் நாங்க அது வந்து 25 சாரி 2 வந்து 2 வருடங்களுக்குரிய பாடம் இல்லையா அந்த 35 பாடங்களும் 2 வருடங்களுக்குரிய பாடம் அதை வந்து 4 மாசத்துல வந்து படிச்சு கொடுக்கறதுன்னா அது கஷ்டம் ஏன்னா நாங்க இப்ப ஒரு வீக்குக்கு ஒரு கிளாஸ் தான் எடுக்கிறோம் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ஜனவரியிலேயும் ஏப்ரலாங்காட்டியும் என்ன நாங்க செய்ய போறோம்னா உங்களுக்கு ஓ லெவல் பேப்பருக்கு வரக்கூடிய மிகவும் கடினமான பாடம் சரியா மிகவும் கடினமான பாடம் அதோட கூட கேள்விகள் வரக்கூடிய பாடங்களோட தியரியை வந்து நாங்க ரிவிஷன் மாதிரி செய்ய போறோம் நான் அப்படித்தான் அதுதான் என் பிளான் சரியா உங்களுக்கு கட்டாயம் ஓ லெவலுக்குரிய ஒரு கடினமான பகுதிகள் அதாவது மிச்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் தொடங்க போறது வந்து இலத்திருநியல் இலத்திருநியல் பொதுவாக வந்து நிறைய பேருக்கு விளங்காது நான் அதுலேருந்துதான் தொடங்க போறேன் சரியா அது மாதிரி அதோட தியரி ரிவிஷன் செய்வேன் அதோட பேப்பர்ஸும் போகும் பேப்பர்ஸ் சொன்னா இந்த 35 பாடங்களுக்குரிய பகுதிகள் உள்ளடக்கிற பேப்பர்ஸ் தான் செய்வேன் தியரி ரிவிஷன் என்று சொல்ல போக்கல பிள்ளைகள் 35 பாடங்களோட தியரி ரிவிஷனையும் செய்யறதுக்கு அளவுக்கு டைம் இல்லை அதனால நாங்க முக்கியமான பாடங்களோட தியரி ரிவிஷனை மட்டும் நாங்க பார்க்கணும் சரியா இப்ப நீங்க இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆக இன்னைக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் இந்த கிளாஸுக்கு நீங்க கண்டினியூஸா ஜாயின் ஆகணும்னு சொன்னா மந்த்லி வந்து 500 தான் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன்றும் இல்லை இது வந்து மந்த்லி ஃபீஸ் நீங்க எவ்ரி மந்த் 500 பே பண்ணா உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் சரியா இப்ப நாங்க வந்து பிள்ளைகள் பாடத்துக்கு போவோம் நாங்க இன்னைக்கு வந்து படிக்க போறது வந்து இலத்திருநியல் பாடம் சரி பிரயாஸ் போகுது பிள்ளைகள் பிரயாஸ் முடிஞ்சோடனே நான் தொடங்குறேன்
अगर पिलेहल नांग इप्पर स्टार्ट पन्वम इलेक्ट्रिनियल இந்த பாடம் வந்து உங்களோட கிரேட் 11 11வது பாடம் அதாவது பௌதீக வேலுக்குரிய ஒரு பாடம் சரி இப்ப நான் முதலாவதா இலத்திருநியல் என்றால் என்னன்றத பாப்போம் இப்ப பொதுவாகவே அது வந்து மின்ன ஒரு மின் சம்பந்தப்பட்டதா ஒன்று இருந்தால் அதை நாங்க இலத்திருநியல் என்று சொல்லுவோம் இப்ப நாங்க வந்து இலத்திருநியல் உபகரணங்கள் என்று சொன்னா பிள்ளைகள் ரேடியோ டிவி டெலிபோன் இதெல்லாம் இலத்திருநியல் உபகரணங்கள் என்று சொல்லுவோம் காரணம் என்னன்னு சொன்னா இந்த உபகரணங்கள் எல்லாமே மின்ன பயன்படுத்தி தான் இயங்குது ஒருவேளை அந்த மின் இல்லாட்ட இந்த உபகரணம் வந்து இயங்காது சரியா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா மின் கடத்து திறண்ட அடிப்படையில வந்து நாங்க திரவியங்கள் அல்லது பொருள்களை வந்து பிள்ளைகள் மூன்று வகையா பிரிக்க போறோம் மின் கடத்து திறண்ட அடிப்படையில சரியா முதலாவது வந்து மின் கடத்திகள் இரண்டாவது வந்து மின் காவலிகள் மூன்றாவது பிள்ளைகள் மின் குறை கடத்திகள் இப்ப மின் கடத்திகள் என்று சொன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள் மின் கடத்திகள் என்று சொல்றது மின்னை கடத்தும் இயல்பை கொண்ட உபகரணங்கள் அல்லது பொருள்களை வந்து நாங்க மின் கடத்திகள்னு சொல்லுவோம் இப்ப நீங்க பொதுவா செம்பு ஈயம் வெள்ளி போன்ற திரவியங்கள் எடுத்துங்கன்னு சொன்னா அது மின்ன கடத்துறது கூடிய ஒரு திறனை கொண்டிருக்குது அதனால நாங்க அதை வந்து மின் கடத்திகள் என்று சொல்லுவோம் இரண்டாவது வந்து பிள்ளைகள் இது மின்ன கடத்தும் இரண்டாவது வந்து மின் காவலிகள் மின் காவலிகள் என்று சொன்னா பிள்ளைகள் அது வந்து மின்ன கடத்தாது சரியா இதுட வந்து ஆப்போசிட் மாதிரி இது வந்து மின்ன கடத்தாது அந்த மாதிரி திரவியங்களை நாங்க மின் காவலிகள் என்று சொல்லுவோம் பொதுவா ரப்பர் ரெஜிஃபோம் பொலித்தீன் அது அந்த அந்த மாதிரியான திரவியங்கள் தான் இதுக்குள்ளுக்கு வரப்போகுது மூன்றாவது வகை பிள்ளைகள் இது உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது மின் கடத்திகள் மின் காவலிகளை பத்தி நீங்க ஏற்கனவே சின்ன கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க மின் குறை கடத்திகள் என்று சொல்றது பிள்ளைகள் சிறிதளவு அல்லது குறைந்த அளவான மின்ன கடத்துறதுக்கு தான் நாங்க வந்து மின் குறை கடத்திகள் என்று சொல்லுவோம் அது ஒரு குறைந்த அளவான அளவுல வந்து மின்ன கடத்தும் அதாவது மின் கடத்திகள் மாதிரி இல்ல மின் கடத்திகள் பொதுவாகவே மின்ன கடத்தும் தானே அது எந்த சந்தர்ப்பம் இல்ல அது பொதுவாக மின்ன கடத்தும் என்று தான் நாங்க சொல்லுவோம் நீங்க மின் குறை கடத்திகள் எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து குறைவான அளவுல மின்ன கடத்தும் என்றதுதான் நாங்க எடுப்போம் சரி இப்ப முதலாவதா இப்ப நாங்க இந்த மின் குறை கடத்திகளை பத்தி பிறகு பார்ப்போம் பிள்ளைகள் இப்ப முதலாவது இந்த மின் கடத்திகள் மின் காவலிகள் இப்ப நான் சொன்ன மின் கடத்திகள் என்றா என்ன மின்ன கடத்திகள் மின் காவலிகள் என்றா என்ன மின்ன கடத்தாது காரணம் என்ன மின் கடத்திகள் மின்ன கடத்துதல் கடத்துறதுக்கு என்ன காரணம் மின் காவலிகள் மின்ன கடத்தாததற்கு என்ன காரணம் அது நீங்க வந்து கிரேட் 10 பிசிக்ஸ்ல பௌதிகவியல்ல ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க பிள்ளைகள் என்ன காரணம் இப்ப மின் கடத்திகள் என்ன மின்ன கடத்துது அது ஏன் மின்ன கடத்துது காரணம் என்ன இப்ப நீங்க ஒரு செம்பு எடுத்தீங்கன்னா அந்த செம்பு மின்ன கடத்துதுன்னு சொல்றீங்க வெள்ளி எம் மின்ன கடத்துது வெள்ளி மின்ன கடத்துது காரணம் என்ன அதே மாதிரி இப்ப ரப்பர் என்று சொன்னீங்கன்னா ரப்பர் வந்து மின்ன கடத்தாது அதுக்கு என்ன காரணம் சரி பொதுவாக பிள்ளைகள் நீங்க எந்த பொருள்களை எடுத்தாலும் சரியா நீங்க எந்த பொருள்களை எடுத்தாலும் அந்த பொருள்கள்ல வந்து உப அணு துணிக்கைகள் காணப்படும் தானே ஏன் எல்லா பொருள்களுமே அணுக்களால் ஆக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அங்க வந்து மூன்று உபாணு துணிக்கைகள் இருக்குது என்னென்ன உபாணு துணிக்கைகள் இலத்திரன்கள் காணப்படும் புரோட்டான்கள் காணப்படும் அதோட நியூட்ரன்கள் காணப்படும் இப்ப இதுக்கு வந்து ஏற்றங்கள் காணப்படுது நியூட்ரனுக்கு வந்து ஏற்றம் இல்ல அது வந்து ஒரு நடுநிலையானது என்று தான் நாங்க எடுப்போம் இலத்திரன் எடுத்தீங்கண்டா பிள்ளைகள் இலத்திரன் வந்து ஒரு மறை ஏற்றத்தை கொண்டிருக்கும் அதே மாதிரி புரோட்டான்கள் வந்து ஒரு நேரேற்றத்தை கொண்டிருக்கும் இப்ப இந்த மின் காவலிகள்ல பாத்தீங்கண்டா பிள்ளைகள் இந்த ஏற்றங்கள் வந்து அசையாது அது அது நேரேற்றமாக இருக்கலாம் அல்லது மறையேற்றமாக இருக்கலாம் அது வந்து அசையாது அப்ப ஏற்றங்கள் வந்து நிலையாக இருந்தால் அதாவது அசையாம நிலையாக இருந்தால் பிள்ளைகள் அது வந்து மின்ன கடத்த உதவாது இப்ப நாங்க ரப்பர் வந்து மின்னை கடத்தாது என்று சொல்றோம் காரணம் என்னண்டா அதுல ஏற்றங்கள் இருந்தாலும் அந்த ஏற்றங்கள் அசையும் தகவு அற்றது
அந்த ஏச்சங்கள் அசையும் தகவு அற்றது. அதனால்தான் மின் காவலிகள் மின்னை கடத்தாதுன்னு நாம சொல்லுவோம். இப்ப நீங்க மின் கடத்திகள்ல பாத்தீங்கண்டா பிள்ளைகள், எங்களுக்கு வந்து சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும். சுயாதீன இலத்திரன்கள் என்று சொன்னா பிள்ளைகள், அந்த இலத்திரன்கள் சுயாதீனமா அசையும் தகவு கொண்டது. சரியா, பொதுவாக மின் கடத்திகள் எல்லா மின் கடத்திகளிலுமே எங்களுக்கு சுயாதீன இலத்திரன்கள் காணப்படுது. சரியா, இப்ப இந்த சுயாதீன இலத்திரன்கள் என்றா என்ன, அது என்ன காரணம், அது வந்து மறையேற்றம். அப்ப மறையேற்றம் என்ன செய்து, மறையேற்றம் அசையும். அப்ப சுயாதீன இலத்திரம் என்ன, அந்த இலத்திரன்கள் அசைது, மறையேற்றம் அசைது. ஆகவே மறையேற்றம் அசையுது என்று சொன்னா பிள்ளைகள், அது வந்து மின்ன கடத்துது. இப்ப மின்ன கடத்துறதா இருந்தா பிள்ளைகள், ஏற்றங்கள் அசைய வேண்டும். ஏற்றம் என்று சொன்னா அது நேரேற்றம் அசைந்தாலும் பரவாயில்லை, மறையேற்றம் அசைந்தாலும் பரவாயில்லை, அல்லது இரு ஏற்றங்கள் அசைந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு ஏற்றம் அசைந்தாலும் அந்த திரவியம் வந்து மின்னை கடத்தும். இதுதான் காரணம். ஆகவே மின் கடத்திகள்ல வந்து எங்களுக்கு சுயாதீன இலத்திரங்கள் இருப்பதன் காரணமாக, மின் கடத்திகள்ல வந்து சுயாதீன இலத்திரன்கள் என்று சொன்னா பிள்ளைகள், சுயாதீனமாக அசையும் தகவுடைய இலத்திரன்கள் இருப்பதன் காரணமாக இது மின்ன கடத்துது. மின் காவலிகள் எங்களுக்கு அப்படி இல்ல, ஒரு ஏற்றம் அசையக்கூடிய ஏற்றம் ஒன்று காணப்படாததன் காரணமாகத்தான் நாங்க அதை வந்து மின் காவலிகள் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க காரியம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, காரியம் பொதுவாக நாங்க சொல்லுவோம் உலோகங்கள் மின்னை கடத்தும். உலோகங்கள் மின்னை கடத்தும் காரணம் என்ன, சுயாதீன இலத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி நாங்க அல்ல லோகங்கள் எடுத்தோம்னு சொன்னா, அல்ல லோகங்களுக்கு வந்து சுயாதீன இலத்திரங்கள் இல்ல, அப்ப அதனால அது வந்து மின் காவலிக்குள்ளுக்கு வரப்போகுது. இப்ப காரியம் வந்து பிள்ளைகள், அது ஒரு அல்ல லோகம் இல்லையா, காரியம் ஒரு அல்லுலோகம், ஆனால் அது மின்னை கடத்துது. காரியம் ஒரு அல்லுலோகம், ஆனால் அது மின்னை கடத்துது. காரணம் என்ன, காரியத்துல வந்து சுயாதீன இலத்திரன்கள் காணப்படுது. சரியா பிள்ளைகள், ஆகவே காரியத்திலுமே சுயாதீன இலத்திரன்கள், சுயாதீன இலத்திரங்கள் என்ன பிள்ளைகள், அசையும் இலத்திரன்கள், அசையும் தகவுடி இலத்திரன்கள் இருக்கிறதால்தான் காரியம் அல்லுலோகமாக இருந்தாலும் அது மின்ன கடத்துது. இதுதான் மின் கடத்திகளுக்கும் மின் காவலிகளுக்கும் இருக்கிற வேறுபாடு. சரி, இது வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே இது வந்து கிரேட் 10 பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், கடத்திகளுக்கும் மின் காவலிகளுக்குமான வித்தியாசம். சரியா, இப்ப நாங்க வந்து பார்க்க போறது இதை பத்தி இல்லை. சரியா, மின் கடத்திகள் மின் காவலிகள் எங்களுக்கு தேவையில்லை, அது வந்து இன்ட்ரடக்ஷனுக்காக வேண்டிதான் நான் சொன்னேன். இப்ப எங்களுடைய இந்த இலத்திரனியல் பாடத்துல பிள்ளைகள் நாங்க பிரதானமாக பார்க்க போறது இந்த மின் குறை கடத்திகள் என்றதை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். சரி, இந்த மின் குறை கடத்திகள் என்று சொன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அது வந்து குறைந்த அளவுல மின்ன கடத்துது இல்லையா, மின் குறை கடத்திகள். இப்ப பொதுவாக பிள்ளைகள் இதுல வந்து கூட்டம் நான்குக்குரிய மூலகங்கள் தான் வரும். கூட்டம் நான்கு என்று சொன்னா, கூட்டம் நான்கு என்ன பிள்ளைகள், வலுவளவு ஓட்டுல அதாவது இறுதி சக்தி மட்டத்துல அதுக்கு நான்கு இலத்திரன்கள் காணப்படும். சரியா பிள்ளைகள், வலுவளவு ஓட்டுல வந்து நான்கு இலத்திரன்கள் இருக்கும் என்ற அது கூட்டம் நான்கு. வலுவளவு ஓட்டில் இரண்டு இலத்திரன்கள் இருக்கும் என்றா அது கூட்டம் இரண்டு. சரியா, பொதுவாக மின் குறை கடத்திகள்ல வந்து கூட்டம் நான்கு மூலகங்களை தான் நாங்க எடுப்போம். பொதுவாக வந்து சிலிக்கன், ஜெர்மானியம், இதுதான் பிரதான உதாரணங்கள். மின் குறை கடத்திகளுக்கான பிரதான உதாரணங்கள் சிலிக்கன், ஜெர்மானியம். இந்த இரண்டு மூலகங்களுமே கூட்டம் நான்கு கூறிய மூலகங்கள். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, சரி கூட்டம் நான்கு, இப்ப நீங்க இப்ப இதை இங்கால வைப்ப, நான் இன்னொன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிள்ளைகள், நீங்க வந்து ரெண்டு வகையான பிணைப்புகள் படிச்சிருப்பீங்க தானே, ரெண்டு வகையான பிணைப்புகள் என்னென்ன பிணைப்புகள் பிள்ளைகள், யாருக்கு தெரியும் ஆன்சர்ஸ் உடனே செக் பாக்ஸ் அனுப்புங்க பாப்போம். பிணைப்புல வந்து ரெண்டு வகையான பிணைப்புகள் காணப்படும். அந்த ரெண்டு வகையான பிணைப்புகளும் என்ன, முதலாவது அயன் பிணைப்பு, வெரி குட். அடுத்தது வந்து பங்கீட்டு வலி பிணைப்பு. இப்ப அயன் பங்கீட்டு வலி பிணைப்பு என்ன பிள்ளைகள், பங்கீட்டு வலி பிணைப்புன்னு சொன்னா இலத்திரன்களை வந்து பங்கீடு செய்யறதால
அது வந்து பிணைப்புகளை உருவாக்குது, சரியா? இலக்ட்ரான்களை வந்து பங்கீடு செய்யறதால அது பிணைப்புகளை உருவாக்குது. பின்ன சிலிக்கனும் ஜெர்மானியமும் இருக்கிறாரு தானே, கூட்டம் நான்கு. பொதுவாகவே கூட்டம் நான்கு மூலகங்கள் என்ன செய்யும் என்றா அது வந்து பங்கீட்டு வலிப்பிணைப்புகளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது, சரியா? அப்ப இந்த சிலிக்கன் எடுப்போமே, நான் உதாரணத்துக்கு சிலிக்கன் எடுப்போம். அப்ப சிலிக்கன்ட வலுவலு ஓட்டல் எத்தனை இலக்ட்ரான்கள் பிள்ளைகள்? நான்கு இலக்ட்ரான்கள் காணப்படும், சரியா? இப்ப இந்த நான்கு இலக்ட்ரான்களையும் அந்த சிலிக்கனானு என்ன செய்யும்டா, இன்னும் நான்கு சிலிக்கன் அணுக்களோட பங்கீடு செய்ய போகுது. அதாவது இந்த இலத்திரனை இன்னொரு சிலிக்கன் அணுவோட பங்கீடு செய்யும், இந்த இலத்திரனை இன்னொரு சிலிக்கனோட பங்கீடு செய்யும், இந்த இலத்திரனை இன்னொரு சிலிக்கனோட பங்கீடு செய்யும். அவ்வாறு இது வந்து ஒரு பங்கீட்டு வலு, அதாவது ஒவ்வொரு சிலிக்கன் அணுவும் பிள்ளைகள் நான்கு பங்கீட்டு வலு பிணைப்புகளை உருவாக்குது, சரியா? இந்த சிலிக்கன் எடுத்தீங்கண்டா பிள்ளைகள், இந்த சிலிக்கனும் அதுக்கும் நான்கு இலக்ட்ரான்கள் காணப்படுது தானே, அது இன்னும் நான்கு சிலிக்கன் அணுக்களோட பங்கீடு செய்ய போகுது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு. புக்ல வந்து உங்களுக்கு தந்திக்கிறாங்க பிள்ளைகள், உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி நீங்க புக்கை பாருங்க. ஒவ்வொரு சிலிக்கன் அணுக்களும் நான்கு சிலிக்கன் அணுக்களோட பங்கீட்டு வலிப்பிணைப்புல ஈடுபட போகுது. இப்ப இதுல இத வந்து நாங்க சொல்லுவோம் பளிங்குரு சாலகம் என்று. ஏன்னா இது வந்து முடியாது, ஏன்னா ஒவ்வொரு சிலிக்கனாக்களும் பங்கீடு செய்யும் போது ஒரு பெரிய சாலக வடிவில, ஒரு பளிங்குரு சாலக வடிவம் உங்களுக்கு வந்து கிடைக்க பெறும். இப்ப இது வந்து பொதுவாக பூஜ்யம் கெல்வின், சரியா? பூஜ்யம் கெல்வின் வெப்பநிலையில இந்த மாதிரி, பூஜ்யம் கெல்வின் அல்லது பூஜ்யம் கெல்வினுக்கு குறைவான வெப்பநிலையில இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எல்லா பிணைப்புகளும் வந்து பூரணப்படுத்தப்பட்ட பிணைப்புகளா இருக்கும், சரியா பிள்ளைகள்? எல்லா பிணைப்புகளும் பூரணப்படுத்தப்பட்ட பிணைப்பு, அதாவது எல்லா இலக்ட்ரான்களும் அதுல வந்து பிணைப்புல ஈடுபட்டிருக்குது. அதனாலதான் நாங்க பூரணப்படுத்தப்பட்ட பங்கீட்டு வலிப்பிணைப்புன்னு சொல்றேன். இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, இவ பூஜ்யம் கெல்வின் வெப்பநிலை தானே இது, நான் இந்த வெப்பநிலைய அதிகரிக்க போறேன். அதாவது ஏதாவது ஒரு பெரிமாணத்துக்கு, பூஜ்யத்தை விட ஒரு கூடிய பெரிமாணத்துக்கு அதிகரிக்க போறேன். அவ்வாறு அதிகரிக்கும் போது பிள்ளைகள் கவனமா கேளுங்க, அவ்வாறு அதிகரிக்கும் போது இந்த பிணைப்பு இருக்குதானே, இந்த பங்கீட்டு வலி பிணைப்பு இருக்குதானே, அந்த பிணைப்பு பொதுவாக பங்கீட்டு வலி பிணைப்பு உறுதியான பிணைப்பு தான். ஆனா இந்த குறை கடத்தியில், அதாவது கூட்டம் நான்குல வந்து இந்த பிணைப்புகள் வந்து ஒரு நலிவான பிணைப்பு, சரியா? இந்த பங்கீட்டு வலி பிணைப்புகள் ஒரு நலிவான பிணைப்பாக காணப்படும். அப்ப நான் வந்து வெப்பநிலைய பூஜ்யம் கெல்வின் இருந்து ஒரு அதிகமான ஒரு வெப்பநிலைக்கு உயர்த்தும் போது, அதாவது வெப்பநிலையை வந்து அதிகரிக்கும் போது இந்த பிணைப்பு வந்து, இந்த பங்கீட்டு வலி பிணைப்புகள் என்ன செய்யும் என்றா உடையும். ஏன்னா நலிவான பிணைப்புகள் தானே பிள்ளைகள். அப்ப நான் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது இந்த பங்கீட்டு வலி பிணைப்புகள் உடையும், சரியா? அப்ப அந்த பங்கீட்டு வலி பிணைப்பு உடையறதால என்ன நடக்கும் என்று சொன்னா, இப்ப இந்த இரண்டு இலத்திரங்கள் தானே ஒரு பங்கீட்டு வலி பிணைப்புல பிள்ளைகள் பாருங்க, ஒரு பங்கீட்டு வலி பிணைப்புல எங்களுக்கு இரண்டு இலத்திரங்கள் காணப்படுது. அப்ப பிணைப்பு உடையதுன்னு சொன்னா அந்த இரண்டு இலத்திரங்கள்ல ஒரு இலத்திரன், சரியா பிள்ளைகள்? அந்த இரண்டு இலத்திரங்கள்ல ஒரு இலத்திரன் வந்து வெளியால வரப்போகுது. அப்ப அந்த ஒரு இலத்திரன் வெளியால வந்ததுன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த இடம் வந்து ஒரு வெற்றிடமாக மாற போகுது. இந்த இடம் வந்து வெற்றிடமாக மாற போகுது. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு கேளுங்க. பங்கீட்டு வலி பிணைப்பு உடையும், ஏன் உடையுது? அது வந்து ஒரு நலிவான பிணைப்பு. அப்ப நான் வெப்பநிலையை கூடும் போது அது வந்து வெப்பநிலையை வந்து அது அந்த வெப்பநிலைக்கு அந்த பிணைப்பு வந்து தாங்க இயலாது. அப்ப அந்த வெப்பநிலை அதிகரிப்பின் காரணமாக அந்த பங்கீட்டு வலி பிணைப்பு உடையுது. அப்ப அந்த பங்கீட்டு வலி பிணைப்பு உடைந்தா என்ன நடக்குது பிள்ளைகள்? ரெண்டு இலத்திரன்கள்ல ஒரு இலத்திரன்கள் வந்து விடுவிக்கப்பட போகுது. அதனால அந்த இலத்திரன் வந்து வெளியால வரும், அதாவது அந்த பங்கீட்டு வலி பிணைப்புலேருந்து வெளியால வருது. அப்ப இந்த பங்கீட்டு வலி பிணைப்பு இப்ப இலத்திரன் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல. அப்ப இங்க உங்களுக்கு ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாக போகுது. இந்த வெற்றிடத்தை பிள்ளைகள் நாங்க துளை என்று சொல்லுவோம்,
உங்களுக்கு வந்து செல்ஃபா உங்களுக்கு வேலைகள் செய்யல தானே, அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க கேட்டு நடப்பீங்க, சரியா? ஒருவேளை நீ இப்ப நீங்க ட்ரிப் போனீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போறீங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸ் இல்ல தானேன்னு சொல்லி நீ உங்களுக்கு நினைச்சது செய்வீங்க. அப்ப அந்த நேரத்துக்கு நீங்க சரியா ஃப்ரீ பேர்டு, சரியா? ஃப்ரீ பேர்டுன்னு சொல்லுவாங்க தெரியும் தானே. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த இலத்திரங்களை என்ன செய்யுது, பங்கிட்டு வலிப்பிணைப்புலேருந்து வெளியால வந்துட்டு ஃப்ரீயா இருக்குது, அதாவது சுயாதீனமாக அசையும் தகவு கொண்டு இலத்திரங்களாக மாறுது, சரியா? பங்கிட்டு பிணைப்பில் இருந்த இலத்திரங்கள் இப்ப சுயாதீனமாக அசையும் தகவுடைய இலத்திரங்களாக மாறிது. அதாவது என்ன செய்தண்டா, வெப்பநிலை கூட கொல சுயாதீன இலத்திரங்கள் உருவாகுது, அதோட துளைகளும் உருவாகுது, சரியா பிள்ளைகள்? அப்ப நான் சுயாதீன இலத்திரங்கள் என்ன, அது அசையும். அதாவது சுயாதீன இலத்திரங்களோட ஏற்றம் என்ன, மறையேற்றம். அப்ப மறையேற்றம் வந்து என்ன செய்து அசையும், சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி துளை இருக்குது தானே, அந்த துளை வந்து நேரேற்றம் கொண்டதாக மாறும், சரியா? இலத்திரங்கள் மறையேற்றம், துளை வந்து நேரேற்றம் கொண்டதாக மாறும். அந்த துளையும் அசையும் பிள்ளைகள், ரெண்டுமே அசைய போகுது, சரியா? இலத்திரங்களும் அசையும், துளையும் அசையும். இலத்திரன்கள் வந்து இந்த திசையில அசைந்தது என்று சொன்னா, துளை வந்து அதற்கு எதிர் திசையில அசையும். ஏன்? துளை வந்து நேரேற்றம், இலத்திரன் வந்து மறையேற்றம். ஆகவே ரெண்டு திசையும் அசைந்த திசை வந்து எதிர் திசைகள்ல தான் காணப்பட போகுது. அப்ப இங்க என்ன நடக்குது, உண்மையா என்ன நடக்குது பிள்ளைகள், ஏற்றங்கள் அசைது. ஏற்றங்கள் அசைது என்று சொன்னா என்ன பிள்ளைகள், அது மின்ன கடத்தும். பூஜ்யம் கெல்வின்ல மின்ன கடத்தாது, பூஜ்யம் கெல்வினை விட கூடின கெல்வின்ல அது மின்ன கடத்தும். ஒரு ரெக்கார்ட வந்து குரூப்ல அனுப்புறேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அனுப்புறேன். இங்க வந்து ஜாயின் பண்ண இயலாதவங்களுக்காக வேண்டி யூடியூப்ல அப்லோட் பண்றேன் பிள்ளைகள், மிஸ் பண்ணவங்களை வந்து யூடியூப்ல போயிட்டு பாக்கலாம், சரியா? கிளாஸ் முடி அப்லோட் பண்றேன், ஓகே, சரியா? அப்ப இங்க என்ன நடக்குதுண்டா, ஏற்றங்கள்ல செய்யும். ஆகவே பிள்ளைகள், நான் ஒரு சமரிமாய் உங்களுக்கு சொல்லித்தாரேன், மின் கடத்திகள்ல வந்து சுயாதீன இலத்திரன்கள், சுயாதீன இலத்திரன்கள் என்று சொன்னா மறையேற்றம், மறையேற்றம் அசைறதால அது மின்ன கடத்துது என்று சொன்ன. இப்ப அதே மாதிரி நாங்க மின் குறை கடத்தியில பிள்ளைகள், எங்களுக்கு சுயாதீன இலத்திரன்களும் காணப்படுது, அதோட துளைகளும் காணப்படுது. அதாவது மறையேற்றமும் அசைது, நேரேற்றமும் அசைது. ஆகவே மின் குறை கடத்தியில வந்து இரண்டுமே அசைந்து எங்களுக்கு வந்து மின்ன கடத்துது. இதுதான் மின் கடத்திகளுக்கும் மின் குறை கடத்திகளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும், வெப்பநிலையை வந்து பூஜ்யம் கெல்வினை விட கூட்டினா மட்டும்தான் அது மின்ன கடத்தும். ஆகவே பூஜ்யம் கெல்வின் அல்லது பூஜ்யம் கெல்வினுக்கு குறைவான வெப்பநிலைகள் இது வந்து மின்ன கடத்தாது. அதனால தான் நாங்க சொல்லுவோம் இந்த மின் குறை கடத்திகள் வந்து குறைந்த அளவான வெப்ப மின்ன கடத்துது என்று நான் உங்களுக்கு டெபினிஷனை சொன்னோம், சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா பிள்ளைகள், இது வரைக்கும் நான் சொல்லி தந்ததுல ஏதாவது டவுட் இருக்குதா, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். சரி, இப்ப இந்த மின் குறை கடத்திகள்ல எங்களுக்கு வந்து இரண்டு வகையான குறை கடத்திகள் காணப்படும், சரியா? இப்ப நாங்க அந்த வகைகளை பார்ப்போம், சரியா பிள்ளைகள்? ரெண்டு வகையான மின் குறை கடத்திகள். முதலாவது பிள்ளைகள், உள்ளீட்டு குறை கடத்திகள். உள்ளீட்டு குறை கடத்திகள், நான் வகைகளை விளங்கப்படுத்திட்டு இதுக்கு போவோம். இரண்டாவது வகை வந்து வெளியீட்டு குறை கடத்திகள். சரி, உள்ளீட்டு குறை கடத்திகள் என்று சொன்னா, நீங்க பிராக்கெட்ல நீங்க வேணும்னா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். உள்ளீட்டு குறை கடத்திகள் என்று சொன்னா தூய குறை கடத்திகள், சரியா?
தூய குறை கடத்தல் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து சிலிக்கன் சாலகம் விளங்கப்படுத்தினேன் தானே பிள்ளைகள். இப்ப அதுல வந்து சிலிக்கன் வந்து சிலிக்கன் அணுக்களோட மட்டும் தானே பங்கீடு செய்து, வேற எந்த ஒரு அணுக்களாவது நீங்க பாத்தீங்களா? இல்ல, சிலிக்கன் நான் சொன்ன சிலிக்கன் ஒவ்வொரு சிலிக்கன் அணுவும் இன்னும் 4 சிலிக்கன் அணுக்களோட பங்கீடு செய்திருந்து, அப்ப அந்த சாலகத்துல அந்த பளிங்குருல பிள்ளைகள் எனக்கு சிலிக்கன் மட்டும் தான் காணப்பட்டது இல்லையா? ஆகவே அது வந்து ஒரு தூய குறை கடத்தி. தூயன்னு சொன்னா சிலிக்கன்னா சிலிக்கன் மட்டும் தான் காணப்படும். இப்ப அதே மாதிரி நீங்க ஜெர்மானியம் எடுத்தீங்கன்னு சொன்னா ஜெர்மானியம் அணுக்களோட மட்டும்தான் பங்கீடு செய்யும், வேற எந்த ஒரு அணுவும் வெளியால வேற எந்த ஒரு அணுவும் வராது. அந்த மாதிரி இருக்கிற குறை கடத்திகள் தான் நாம உள்ளீட்டு குறை கடத்திகள், அதாவது உங்களுக்கு தூய குறை கடத்திகள் என்றும் சொல்லலாம். சரியா? அப்ப வெளியீட்டு குறை கடத்திகள் என்னவாக இருக்க போகுது? இதுல வந்து எதிர்மாறா இருக்க போகுது. இது வந்து உள்ளீட்டு குறை கடத்திகள் தூய குறை கடத்திகள் என்று சொன்னா, வெளியீட்டு குறை கடத்திகள் மாசுக்கள் கொண்ட குறை கடத்திகளா இருக்க போகுது. அது எப்படி மாசுக்கள் வரும் அத பாப்போம். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப வெளியீட்டு குறை கடத்திகளை வந்து எப்படி செய்யறதுன்னு சொன்னா பிள்ளைகள், எனக்கு உள்ளீட்டு குறை கடத்திய வச்சுதான் நான் வெளியீட்டு குறை கடத்திய செய்ய போறேன். சரியா? எனக்கு உள்ளீட்டு குறை கடத்தி ஒன்று இல்லாம வெளியீட்டு குறை கடத்தி ஒன்று செய்யலாது. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, சரி நான் சிலிக்கன் எடுக்கிறேன், உதாரணமா நான் சிலிக்கன் எடுக்கிறேன். இப்ப நான் இந்த சிலிக்கன் சிலிக்கன் சாலகம் இருக்குதானே, இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு சிலிக்கன் அணுக்களும் இன்னும் 4 சிலிக்கன் அணுக்களோட பங்கீடு செய்யும், இலத்திரன்களை பங்கீடு செய்யும் என்று சொன்னேன். இப்ப நான் வந்து இதுல ஒரு சிறிய மாற்றம் ஒன்று செய்ய போறேன். சரியா? சிறிய மாற்றம் ஒன்று புக்ல வந்து கிளியரா உங்களுக்கு பிக்சர் தந்திக்கிறாங்க பிள்ளைகள், இது கிளியர் இல்லாட்டி புக்கை பாருங்க. சரி, இப்ப இதுல வந்து நான் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னா, இந்த சிலிக்கனோட நான் ரெண்டு முறையில செய்ய போறேன். முதலாவது முறை நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த சிலிக்கனோட கூட்டம், சரியா, கூட்டம் 5 குறிய ஒரு மூலகத்தை எடுக்க போறேன். சரியா? கூட்டம் 5 குறிய மூலகம், கூட்டம் 5 குறிய மூலகம் அண்டா என்ன பிள்ளைகள், அதோட வலுவளவு ஓட்டில வந்து 5 இலத்திரன்கள் காணப்படும். சரியா? வலுவளவு ஓட்டில எத்தனை இலத்திரன்கள் இருக்கிறதோ அதுதான் எங்களுக்கு கூட்டத்தை குறிக்குது. இப்ப கூட்டம் 5 என்று சொன்னா பிள்ளைகள், அதோட வலுவல ஓட்டில், அதாவது இறுதி சக்தி மட்டத்துல வந்து 5 இலத்திரங்கள் காணப்படுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இது சிலிக்கன் சாலகம் தானே, அதாவது இது ஒரு உள்ளீட்டு குறை கடத்தி, ஏன்னா என்ன சிலிக்கன் அணுக்கள் மட்டும்தான் காணப்படுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த சிலிக்கன் சாலகத்தோட சிறிதளவு, நல்லா தேவையில்ல சின்ன அளவு, சரியா, சிறிதளவு கூட்டம் 5 வந்து கலக்க போறேன். கொஞ்சம் போல கூட்டம் 5 வந்து நான் மிக்ஸ் பண்ண போறேன். சரியா? கலக்க போறேன். அதுக்கு தான் நான் மாசுபடுத்த போறேன். சரியா? அப்ப நான் வந்து இங்கால் இருக்கிற சிலிக்கனை வந்து அழிச்சிட்டு கூட்டம் 5 போடுறேன். சரியா பிள்ளைகள்? இங்கால் இருக்கிற சிலிக்கனை அழிச்சிட்டு நான் கூட்டம் 5, கூட்டம் 5 சொன்னா, சரி உங்களுக்கு விளங்குது, உதாரணம் ஃபாஸ்பரஸ் அடிப்பமே, ஃபாஸ்பரஸ் ஃபாஸ்பரஸ் அணு என்ன பிள்ளைகள், 15. நீங்க இலத்திரன் நிலையமே பெழுதினீங்கண்டா 2.8.5 வரும், அதாவது வலுவலி இலத்திரன்கள் 5. ஆகவே ஃபாஸ்பரஸ் வந்து கூட்டம் 5 குறிய ஒரு மூலகம். இப்ப இந்த ஃபாஸ்பரஸ்ல எத்தனை இலத்திரன்கள் காணப்படுது, 5 இலத்திரன்கள் காணப்படுது. இப்ப நீங்க இது சிலிக்கன் இலத்திரன், இது சிலிக்கன் இலத்திரன், இது சிலிக்கன் இலத்திரன், இதுவும் சிலிக்கன் இலத்திரன். இப்ப ஃபாஸ்பரஸ் இலத்திரன்களை வந்து நான் கிரீன் கலர்ல மார்க் பண்றேன். முதலாவது இலத்திரன், 2வது இலத்திரன், 3வது இலத்திரன், 4வது இலத்திரன். இப்ப 5வது இலத்திரன் இருக்கிறதுக்கு இங்க பிணைப்பு இருக்குதா? 5வது இலத்திரனுக்கு வந்து பிணை கொண்டு செய்யலுமா பிள்ளைகள், பிணை கொண்டு ஆக்கலுமா? இல்ல, ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, இது வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அந்த 5வது இலத்திரன் ஃபாஸ்பரஸ்ட வந்து 5 இலத்திரன்களை வந்து 4 இலத்திரன்கள் வந்து பங்கிட்டு வண்ணத்திலேற்ற ஈடுபட்டுது. இப்ப இந்த 5வது இலத்திரன் இருக்குதானே, அதுக்கு வந்து பங்கீட்டு வலி பிணைப்புல ஈடுபட ஏழுமா பிள்ளைகள், ஈடுபட ஏலா, ஏன்னா இடம் இல்ல, அங்க வந்து ஸ்பேஸ் இல்ல அதுக்கு. அப்ப இந்த இலத்திரன் வந்து இந்த சாலகத்துல சுயாதீன இலத்திரனாக மாறுது. சரியா? ஃபாஸ்பரஸ்ல இருக்கிற, கவனமா கேளுங்க, திருப்பி ரிப்பீட் பண்றேன் பிள்ளைகள், நான் என்ன செய்ய போறேன்னா,
வெளியீட்டு குறை கடத்தின்னு சொன்னா மாசுக்கள் கொண்ட குறை கடத்தின்னு நான் சொன்னேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு உள்ளீட்டு குறை கடத்தி, அதாவது சிலிக்கன், உதாரணமா ஒரு சிலிக்கன் சாலகத்தை எடுக்க போறேன், தூய சிலிக்கன் சாலகம். இப்ப நான் அதுல வந்து முதலாவது ரெண்டு முறைகள் நீக்குது, நான் அதுல முதலாவது முறையா பிள்ளைகள் கூட்டம் ஐந்த வந்து கலக்க போறேன். அந்த சிலிக்கன் சாலகத்துல வந்து கூட்டம் ஐந்த வந்து கலக்க போறேன். சோ கூட்டம் ஐந்து என்று சொன்னா பிள்ளைகள் அதுல வலுவலகத்துல ஐந்து இலத்திரன்கள் காணப்படுது. அப்ப அந்த ஐந்து இலத்திரன்கள்ல வந்து இது பங்கீட்டு வலி பிணைப்பு தானே, ஐந்து இலத்திரன்களை வந்து நான்கு இலத்திரன்கள் மட்டும்தான் பங்கீட்டு வலிப்பிணைப்புல வந்து சேருது. அப்ப ஐந்தாவது இலத்திரன்களுக்கு இடம் இருக்குதா இல்ல? அப்ப அந்த ஐந்தாவது இலத்திரன் வந்து சுயாதீன இலத்திரன்களாக மாறுது. அப்ப பிள்ளைகள் சொல்லுங்க பாப்பம், சுயாதீன இலத்திரன்கள் இருக்குமென்று சொன்னா, சரியா கேளுங்க, சுயாதீன இலத்திரன்கள் இருக்குமென்று சொன்னா அது மின்ன கடத்துமா கடத்தாதா? மின்ன கடத்தும். ஏன்? சுயாதீன இலத்திரன்கள் என்ன செய்யும்? அசையும். அப்ப சுயாதீன இலத்திரன்கள் அசையும் போது அந்த இந்த சிலிக்கன் சாலகம் இப்ப என்ன செய்யும்? ஒரு மாசுக்கள் கொண்ட வெளியீட்டு குறை கடத்தியா மாற்றப்பட்டு இந்த மின்ன கடத்துது. அப்ப இந்த மின்ன கடத்துவதற்கு காரணம் யாரு? இந்த ஃபாஸ்பரஸ். இந்த ஃபாஸ்பரஸ் இல்லாட்டி இது மின்ன கடத்துமா? கடத்தாது. அப்ப இதற்கு கடத்துவதற்கு காரணம் யாரு? ஃபாஸ்பரஸ். ஃபாஸ்பரஸ வந்து நீங்க கலந்தில்லாட்டி, சரி ஒருவேளை நீங்க ஃபாஸ்பரஸ் இல்லாட்டி என்ன நடந்திருக்கும்? அது வந்து மின்ன கடத்திருக்காது. அப்ப இங்க வந்து ஃபாஸ்பரஸ் வந்து சுயாதீன இலக்ட்ரன்களை வழங்குது இல்லையா? அந்த சாலகத்துக்கு, சிலிக்கன் சாலகத்துக்கு வந்து ஃபாஸ்பரஸ் இலக்ட்ரன்களை வழங்குறதால, அதாவது கூட்டம் ஐந்து வந்து இலக்ட்ரன்களை வழங்குறதால அதை நாங்க வந்து வழங்கி அணுக்கள் அல்லது தானி அணுக்கள் என்றும் சொல்லலாம். கூட்டம் ஐந்து வந்து வழங்கி அணுக்கள் அல்லது தானி அணுக்கள் என்று சொல்லலாம். அப்ப அது வந்து சுயாதீனத்திறன்களை வழங்குறதால இது மின்ன கடத்துது. இப்ப சொல்லுங்க பாப்பம் பிள்ளைகள், இலத்திரன்களுடைய ஏற்றம் என்ன? மறையேற்றம் இல்லையா? இலத்திரன்கள் ஏற்றம் மறையேற்றம், இது வந்து தமிழ்ல நாங்க சொல்லுவோம். இது இங்கிலீஷ்ல வந்து நாங்க நெகட்டிவ் மறையேற்றம்னா நாங்க இங்கிலீஷ்ல நெகட்டிவ் தெரியும் தானே உங்களுக்கு, நெகட்டிவ்னு சொல்லுவோம். அதனால இப்ப கூட்டம் மைந்த பயன்படுத்தி தானே நான் இதை செஞ்சிக்கிறேன் இல்லையா பிள்ளைகள்? அதனால இத வந்து என் வகை குறை கடத்தி என்று சொல்லலாம், அல்லது மறை வகை குறை கடத்தின்னு சொல்லலாம். ஏன் மறை வகை? ஏன் மறை வகை பிள்ளைகள்? ஏன் இலத்திரன்கள் மறையேற்றம். அதனால இந்த வெளியீட்டு குறை கடத்தியில முதலாவது வகை, நான் வகையிலதான் படிச்சு தாருன்னா, வெளியீட்டு குறை கடத்தியில வந்து முதலாவது வகை பிள்ளைகள் மறை வகை குறை கடத்தின்னு சொல்லலாம், அல்லது என் வகை என்று சொல்லலாம். ஏன் என் போட்டிக்கிறோம் என இங்கிலீஷ்ல நெகட்டிவ் என்று தான் சொல்லுவோம். அதனால என் வகை குறை கடத்தி, சரியா? அப்ப சுயாதீன இலத்திரன்கள் இருக்குது, சரியா? இப்ப இது வந்து முதலாவது முறை, நான் சொன்ன தானே ரெண்டு முறை இருக்குதுண்டு, இது முதலாவது முறை. சரி பிள்ளைகள், இத வந்து நான் அழிக்கிறேன், உனக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையும். சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன், இரண்டாவது முறையை பார்க்கணும், சரியா? இப்ப முதலாவது முறையில வந்து நான் கூட்டம் ஐந்த வந்து பயன்படுத்தினேன். கூட்டம் ஐந்து பயன்படுத்தினால எனக்கு வந்து சுயாதீன இலத்திரன்கள் கிடைச்சது இல்லையா? இப்ப சுயாதீன இலத்திரன்கள் காரணமாக எனக்கு வந்து என் வகை குறை கடத்தி, அல்லது உங்களுக்கு மறை வகை குறை கடத்தி என்றும் சொல்லலாம், ரெண்டு பேர் இருக்கு. அப்ப கூட்டம் ஐந்த வந்து நாங்க சுயாதீன இலத்திரன்கள் வழங்குறதால நாங்க இதை சொல்லுவோம் பிள்ளைகள், வழங்கி அணுக்கள் வழங்கி அல்லது தானி அணுக்கள்னும் சொல்லலாம், சரியா? வழங்கி அல்லது தானி அணுக்கள், இவ்வாறு தான் நாங்க என் வகை குறை கடத்தியா அமைக்கிறோம், நாங்க அமைக்கிறோம், சரியா? இப்ப அடுத்தத பாப்போம், சரியா? அடுத்ததுல நான் என்ன செய்ய போறேன்னா, திரும்ப நான் சிலிக்கன் எடுக்கிறேன். உதாரணத்துக்கு ஜெர்மானத்துக்கு சிலிக்கன் ஈஸி, அப்ப நான் சிலிக்கன் எடுக்கிறேன். அப்ப சிலிக்கன் என்ன சாலகத்துல எப்படி இருக்கும்? ஒவ்வொரு சிலிக்கன் அணுக்களும் இன்னும் நான்கு சிலிக்கன் அணுக்களோட பங்கீடு செய்ய போகுது, சரியா? பங்கீடு செய்ய போகுது. இப்ப நான் இதுல இது வந்து என்னொரு தூய குறை கடத்தி, இது வந்து
உள்ளீட்டு குறை கடத்தேன் எல்லா அணுக்களும் சிலிக்கலால் ஆக்கப்பட்டது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, ஒரு மாஸ் ஒன்று சேர்க்க போறேன், அதாவது நான் கலக்க போறேன். இதுல வந்து கூட்டம் ஐந்து தான் சொன்னேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, கூட்டம் மூன்று, சரியா, கூட்டம் மூன்று மூலகம் ஒன்று எடுக்க போறேன். சரியா, கூட்டம் மூன்று ரெண்டு சொன்னா போர் ஒன்று எடுப்பமே, கூட்டம் மூன்று மூன்று ரெண்டா என்ன பிள்ளைகள், வலுவலு ஓட்டில வந்து மூன்று இலத்திரன்கள். கூட்டம் ஐந்து ரெண்டா, வலுவலு ஓட்டில ஐந்து இலத்திரன்கள். இப்ப இதுல வந்து மூன்று இலத்திரன்கள் தான் காணப்படும். இப்ப நாங்க போரோன் எடுப்போம், சரியா, போரோன் வந்து வலுவல ஓட்டுல மூன்று இலத்திரங்கள் காணப்படும், அது கூட்டம் மூன்றுக்குரிய ஒரு மூலகம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இங்கால வந்து ஒரு சிலிக்கனை எடுத்துட்டு நான் இங்க வந்து போரோனை வந்து கலக்க போறேன். சரியா, இது வந்து சிலிக்கன் இலத்திரங்கள். இப்ப நான் போரோனை வந்து கலக்க போறேன். இப்ப போரோனுக்கு எத்தனை இலத்திரன்கள் பிள்ளைகள், போரோனுக்கு எத்தனை இலத்திரன்கள், மூன்று இலத்திரன்கள். அப்ப ஒன்று இரண்டு மூன்று. இப்ப இங்க இலத்திரன்கள் இருக்குதா, இங்க போடுறதுக்கு இந்த பிணைப்புக்கு இலத்திரன்கள் இருக்குதா பிள்ளைகள் இங்கால, இல்ல. ஏன், மூன்று இலத்திரன்கள் தானே, மூன்றுக்கு மேல் இருக்குதா போரோன்கள், இல்ல. அப்படி என்று சொன்னா பிள்ளைகள், இந்த பங்கீட்டு வலி பிணைப்பை வந்து பூரணப்படுத்துறதுக்கு வந்து ஒரு இலத்திரன் போதாம இருக்குது. அப்ப அந்த இடம் வந்து ஒரு வெற்றிடமாக இருக்குது இல்லையா, இலத்திரன் இல்ல தானே. அப்ப அந்த இடம் வந்து வெற்றிடம். அப்ப வெற்றிடம் என்று சொன்னா நான் அதுக்கு சொன்னேன் துளை என்று இல்லையா, துளை என்று சொன்னேன் இல்லையா. அப்ப துளை என்ன செய்யும் பிள்ளைகள், இலத்திரனை மின்ன வந்து கடத்தும். இலத்திரன்கள் வந்து மின்ன கடத்தும் தானே, அதே மாதிரி துளையும் மின்ன கடத்தும் என்று சொன்னேன். ஏன், துளையும் மசையும் தகவு கொண்டது. ஆகவே துளைக்கான ஏற்றம் என்ன பிள்ளைகள், அது நேரேற்றம். சுயாதீன இலத்திரன்களுக்கு வந்து சொன்ன நான் மறையேற்றம் என்று, துளை வந்து நேரேற்றம். அப்ப இங்க என்ன செய்து, கூட்டம் மூணோட நான் கலக்கிறதால, அதாவது ஒரு உள்ளீட்டு குறை கடத்தியில வந்து கூட்டம் மூண கலக்கிறதால பிள்ளைகள் எனக்கு ஒரு துளை உருவாகுது. ஏன், அந்த நான்காவது பங்கீட்டு வலு பிணைப்பு வந்து நிரப்புறதுக்கு இலத்திரன்கள் போதாம இருக்குது. ஆகவே அந்த துளை என்ன செய்யும், அசையும். ஆகவே அசைறதால இது மின்ன கடத்தும். ஆகவே இது வந்து துளை இருக்கிறதால, சரி, துளை என்று சொன்னா இங்கிலீஷ்ல வந்து பிள்ளைகள் ஹோல் என்று சொல்லுவாங்க. சரியா, ஹோல் இங்கிலீஷ்ல வந்து துளைக்கு ஹோல் என்று சொல்றது. இப்ப துளையிட வந்து ஏற்றம் என்ன, நேரேற்றம் இல்லையா. இங்கிலீஷ்ல வந்து நேரேற்றத்துக்கு வந்து நாங்க பாசிட்டிவ் என்று சொல்லுவோம். பாசிட்டிவ் தெரியும் தானே பிள்ளைகள், இங்கிலீஷ் வேர்ட். சரியா, நேரேற்றம் சொன்னா இங்கிலீஷ்ல வந்து பாசிட்டிவ் என்று சொல்லுவோம். அதனால வந்து நாங்க இத பி வகை குறை கடத்தி என்று சொல்லலாம், அல்லது நேரேற்ற வகை குறை கடத்தி என்றும் சொல்லலாம், பிழை இல்லை. சரியா, அப்ப இவ்வாறு தான் நான் வந்து வெளியீட்டு குறை கடத்திய உருவாக்குறேன். அப்ப வெளியீட்டு குறை கடத்திய வந்து அமைக்கிறதுக்காக வேண்டி பிள்ளைகள் ரெண்டு முறைகள்ல அமைக்கலாம். ஒன்று வந்து சுயாதீன இலத்திரன்களை வந்து போட்டு எனக்கு அமைக்கலாம், அல்லது ஒரு ஒரு மூன்றாம் கூட்டம் மூலகத்தை கலக்கிறதால ஒரு துளை உருவாக்கலாம். இப்ப இந்த போரோன் இருக்குத்தானே, இந்த கூட்டம் மூன்று இருக்குத்தானே. அப்ப இது துளை இருந்தா பொதுவாக துளை என்ன செய்யும், அது அந்த துளை வந்து இலத்திரனுக்குரிய துளை இல்லையா, இலத்திரன் இருந்ததுன்னு சொன்னா இங்க துளை இருக்காது. அப்ப இந்த துளை வந்து இலத்திரனை ஏற்கக்கூடிய ஒரு இயல்பை கொண்டிருக்கும். சரியா, இந்த துளை வந்து இலத்திரனை ஏற்கக்கூடிய ஒரு இயல்பை கொண்டிருக்கும். அதனால நாங்க கூட்டம் மூன்று மூலகங்களை ஏற்பான் அணுக்கள் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள், துளை சாரி கூட்டம் மூன்ற வந்து நாங்க ஏற்பான் அணுக்கள். காரணம் என்னண்டா, அதுல துளை இருக்குது, துளை வந்து இலத்திரன்களை ஏற்கக்கூடிய ஒரு அது வளமையா வெற்றிடம் தானே, வெற்றிடம் இருந்தா அதுல இலத்திரன்கள் இருக்க செய்யலாம் தானே. அதனால நாங்க அதை வந்து ஏற்பான் அணுக்கள். ஆக இப்ப பிள்ளைகள் பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சட்டலாம்ட்டுங்க. இப்ப நாங்க முதலாவது என்ன பார்த்தோம், குறை கடத்திகளை பத்தி பார்த்தோம் இல்லையா. இப்ப குறை கடத்திகளை வந்து எங்களுக்கு இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதலாவது வந்து உள்ளீட்டு குறை கடத்தி,
உள்ளீட்டு குறை கடத்தி. உள்ளீட்டு குறை கடத்தி என்று சொன்னால் தூய குறை கடத்தி என்று நான் சொன்னேன். பொதுவாக சிலிக்கன், ஜெர்மானியம், பொதுவாக கூட்டம் நான்கு குறிய மூலகங்கள் தான் வரும். சரியா? அடுத்ததா வந்து பிள்ளைகள் வெளியீட்டு குறை கடத்தி. இந்த பாடம் சரியான ஈஸி பிள்ளைகள், உங்களுக்கு தியரி விளங்கிட்டதுன்னு சொன்னா பாடம் கிளியர் ஆயிரும். அப்ப கேள்வி வந்து ஈஸி, பாடம் விளங்குதுன்னு சொன்னா கேள்வி கஷ்டமாவே கேட்க மாட்டாங்க. இல்ல திருநெல்வேலில வந்து எல்லாரும் நினைப்பாங்க பாடமும் கஷ்டம் கேள்வியும் விளங்குது, இல்ல பந்தி பந்தியா தந்திக்கிறாங்க. நீங்க வேணும்னா படிச்சுட்டு இன்றைக்கு போய் பாஸ் பேப்பரை செஞ்சு பாருங்க, கேள்வியெல்லாம் ஈஸியா இருக்கும். இன்றைக்கு படிச்சு தந்ததுல இருக்கிறதால பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும். சரி பாப்போம். வெளியீட்டு குறை கடத்தி வந்து மாசுக்கள் கொண்ட குறை கடத்தியா நாங்க கருதுவோம். இப்ப இதுல வந்து ரெண்டு வகை பார்த்தோம். முதலாவது வந்து என்ன, பி வகை குறை கடத்தி, இல்ல சாரி என் வகை குறை கடத்தி. என் வகை குறை கடத்தி எப்படி நாங்க செய்யறது பிள்ளைகள், கூட்டம் ஐந்த பயன்படுத்தி தான் நாங்க செய்வோம். சரியா? கூட்டம் ஐந்து மூலகம், ஏதாவது ஒரு மூலகம், சரியா, அதை எடுத்து நாங்க என் வகை குறை கடத்தி அமைக்கிறோம். அதுல வந்து சுயாதீன இலத்திரன்கள் இருக்குது. அப்ப இங்க வந்து மின்ன கடத்துறது வந்து ஒரு மறையேற்றம். சரி, இதுல வந்து மறையேற்றம் தான் எங்களுக்கு வந்து மின்ன வந்து கடத்து. இப்ப அடுத்தது வந்து இரண்டாவது வகை வந்து பிள்ளைகள் பி வகை. பி வகை அமைக்கிறதா இருந்தா நாங்க வந்து கூட்டம் மூன்று மூலகங்களை தான் பயன்படுத்துவோம். அப்ப இதுல வந்து எங்களுக்கு துளை உருவாகுது. அப்ப துளை உருவாகுதுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து நேரேற்றம் தான் எங்களுக்கு வந்து மின்ன வந்து கடத்துது, நேரேற்றம். சரியா? இதுதான் பிள்ளைகள் குறை கடத்தில் இருக்கிற வகைகள். இதைத்தான் பந்தி பந்தியா புக்ல தந்திக்கிறாங்க. இதுதான் டெபினிஷன், இவ்வளவுதான் வரை விளக்கம். அதுட உள்ளீட்டு குறை கடத்தி என்றால் என்ன, வெளியீட்டு குறை கடத்தி என்றால் என்ன, என் வகை குறை கடத்தி என்றால் என்ன, பி வகை குறை கடத்தி என்றால் என்ன, இது தெரிஞ்சிருந்தா இந்த செக்ஷன் முடிஞ்சுது. சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா, ஏதாவது டவுட் இருக்குதா பிள்ளைகள், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள், நான் அடுத்ததுக்கு போக முதல். சரி, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். சரி, நான் அடுத்ததுக்கு அநேகமா டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன், அடுத்ததுக்கு போவோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா திருப்பி, சரி திருப்பி நான் ஒரு உள்ளீட்டு குறை கடத்தி எடுக்க போறேன், அதாவது ஒரு சிலிக்கன் எடுக்க போறேன், அல்லது ஒரு ஜெர்மானியத்தை எடுக்க போறேன். சரியா? பாப்போம். நான் முடிய முடிய சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒரு உள்ளீட்டு குறை கடத்தி ஒன்று எடுக்க போறேன். சரியா? இது ஒரு சிலிக்கன் எடுக்கிறேன். சரியா? சிலிக்கன் உதாரணமா எடுக்கிறேன். சரியா? இதுல வந்து நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த இது உள்ளீடுன்னு சொன்னா என்ன பிள்ளைகள், தூய குறை கடத்தி, அதாவது சிலிக்கன் அணுக்கள் மட்டும் தான் காணப்படுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த உள்ளீட்டு குறை கடத்தியில ஒரு பக்கத்தை, சரியா, இந்த உள்ளீட்டு குறை கடத்தியில ஒரு பக்கத்தை வந்து, சரி ஒரு பக்கத்தை வந்து சரியா நடுவால பிரிச்சு ஒரு பக்கத்தை வந்து நான் வந்து கூட்டம் மூன்றால மாசுபடுத்த போறேன். சரியா? கூட்டம் மூன்றால மாசுபடுத்த போறேன். சரியா? இந்த ஒரு பக்கத்தை கூட்டம் மூன்று. சரி, அப்ப சொல்லுங்க பார்ப்போம். கூட்டம் மூன்றால மாசுபடுத்தினா பிள்ளைகள் இது என்ன வகையான பிரதேசமாக இருக்கும், என் வகை பிரதேசமா அல்லது பி வகை பிரதேசமா, என்ன வகை பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். கூட்டம் மூன்றால மாசுபடுத்தினா, வெரி குட், அது வந்து ஒரு பி வகை. ஏன் கூட்டம் மூணுண்டா உங்களுக்கு என்ன உருவாகும், துளை உருவாகும். ஆக இந்த பக்கம் வந்து பி பிரதேசமாக வரப்போகுது, பி பிரதேசம். சரியா? அப்ப ஒரு பக்கத்தை மாசுபடுத்தியாச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இன்னொரு அடுத்த பக்கம் இருக்குதானே, இங்கால் இருக்கிற பக்கம், இங்கால் இருக்கிற பக்கத்தை வந்து பிள்ளைகள் நான் வந்து கூட்டம் ஐந்தால மாசுபடுத்த போறேன். சரியா? கூட்டம் ஐந்தால மாசுபடுத்து. இப்ப கூட்டம் ஐந்தால மாசுபடுத்தினா அது என்ன பிரதேசமாக மாறப்போகுது பிள்ளைகள், அது வந்து வெரி குட், அது வந்து என் பிரதேசமாக மாறப்போதே. உங்களுக்கு சுயாதீன இலத்திரன்கள் உருவாகும் இல்லையா, அதான் நான் படிச்சேன், சுயாதீன இலத்திரன்கள். அதனால என் பிரதேசம். சரியா? இப்ப இந்த பி பிரதேசத்துக்கும் என் பிரதேசத்துக்கும் நடுவுல ஒரு சந்தி காணப்படுது தானே, அந்த சந்தியத்தான் பிள்ளைகள் நாங்க பி என் சந்தி என்று சொல்லுறோம். விளங்குதா?
அப்ப ஒரு சைட வந்து நாங்க பி கூட்டம் மூணால மாசுபடுத்துறோம், மத்த சைட வந்து நாங்க கூட்டம் ஐந்தால மாசுபடுத்துறோம். அதனால நாங்க பிஎன் சந்தி ஒண்ணு உருவாக்குறோம். இப்ப எக்ஸாம்ல கேட்பாங்க, ஒரு பிஎன் சந்தியை எவ்வாறு உருவாக்குவீர் அப்படின்னு சொன்னா ஈஸியா ஆன்சர் எழுதலாம். ஒரு உள்ளீட்டு குறை கடத்தி எடுக்கணும், முதலாவது அதான் செய்யணும். உள்ளீட்டு குறை கடத்தின்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு சிலிக்கன் எடுக்கலாம் அல்லது ஜெர்மானியத்தை எடுக்கலாம், சரியா? அப்ப அந்த உள்ளீட்டு குறை கடத்திட ஒரு பக்கத்தை வந்து கூட்டம் மூணால மாசுபடுத்தணும். அதாவது அது வந்து நீங்க ஒரு பி பிரதேசமாக மாத்த போறீங்க, சரியா? அதே மாதிரி மத்த பக்கத்தை வந்து கூட்டம் ஐந்தால மாசுபடுத்த போறீங்க, அதனால உங்களுக்கு என் பிரதேசம் உருவாகுது. அப்ப அந்த இரண்டு பிரதேசங்களுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து பி என் சந்தி, ஜங்ஷன். ஜங்ஷன் தெரியும் தானே, ஜங்ஷன் தான் ரெண்டு ரெண்டு மொண்டுக்கு மீட் ஆகுற அந்த பாயிண்ட் தான் நான் வந்து ஜங்ஷன் என்று சொல்லுவோம். பி என் ஜங்ஷன் இங்கிலீஷ் சொல்லு, தமிழ்ல வந்து பி என் சந்தி, சரி? இப்படித்தான் நாங்க உருவாக்குறோம். சரி, இப்ப நாங்க இதை அமைச்ச உடனே என்ன நடக்குதுன்னு பாப்போமா, சரியா? இன்னொரு டயக்ராம் நான் வரைகிறேன் பிள்ளைகள், பெருசா வரைகிறேன், கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டி. இது வந்து பி என் சந்தி, சரியா? இது பி என் சந்தி. இப்ப எங்களுக்கு வந்து இங்கால பக்கத்துல வந்து கூட்டம் மூணுன்றா துளைகள் காணப்படும், சரியா? துளைகள் காணப்படும். அதே மாதிரி அடுத்த பக்கத்துல வந்து கூட்டம் ஐந்துன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இலத்திரன்கள் காணப்படும். ஒரே அளவான இலத்திரன்களும் ஒரே அளவான துளைகளும் இருக்குதுன்னு எடுப்பேன், சரியா? இப்ப நான் பிஎன் சந்திய வந்து அமைத்துடனே என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த இலத்திரன்களும் இந்த இலத்திரன்களும் துளைகளும் வந்து பரவல் அடைய தொடங்கும், சரியா? அதாவது இலத்திரன்கள் என்ன செய்யுமெண்டா இங்கால பக்கம் போக பார்க்கும், அதாவது பி பிரதேசத்துக்கு போக பார்க்கும். அதே மாதிரி துளைகள் என்ன செய்யுமெண்டா என் பிரதேசத்துக்கு போக பார்க்குமா. 7 o'clock பிரேக் தாரன் பிள்ளைகள் ப்ரே பண்றதுக்கு, சரியா? இது முடிய நான் பிரேக் தாரன் ஒரு 10 minutes தருவேன், சரியா? அப்ப இந்த என்ன நடக்குது, இந்த இந்த பி என் சந்தியா நீங்க அமைச்சுடனே வந்து இலத்திரன்கள் வந்து பி பிரதேசத்துக்கு போக பார்க்கும், அதே மாதிரி துளைகள் வந்து என் பிரதேசத்துக்கு பரவல் அடையும், சரியா? அது வந்து பரவல் அடையும். அப்ப பரவல் அடையும் போது இப்ப நான் நினைப்பமே இதும் இதும் இடம் மாறுதண்டு. அப்ப இலத்திரன்கள் இங்கால போ, இந்த இலத்திரன்கள் இங்கால போது இந்த துளைகள் இங்கால வருதுன்னு எடுப்பேன், உதாரணத்துக்கு எடுக்கிறேன், சரியா? இப்ப என்ன நடக்கும், அப்ப இந்த துளைகளும் இலத்திரன்களும் ஒன்றோடு ஒன்று இணைய போகுது பிள்ளைகள். பிங்கால இதே டயக்ராம் தான். பரவல் அடைஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தான் நான் வரையிறேன், சரியா? அப்ப இந்த இலத்திரன்களும் துளையும் ஒன்றோடு ஒன்று இணையும், சரியா? இணைறதால பிள்ளைகள், சரி, இதுதான் பி என் சந்தி. அப்ப இது இணைறதால பிங்கால் பிங்கால் இருக்கிற துளைகளும் இலத்திரமும் இணைஞ்சிட்டு, அப்ப இங்க என்ன நடக்குமெண்டா இங்க வந்து ஏற்றங்கள் இருக்காது. ஏன் ஏற்றங்கள் இருக்காது? இலத்திரன்கள் மறையேற்றம், துளை வந்து நேரேற்றம். அப்ப நேரேற்றமும் மறையேற்றமும் சேர்ந்ததுண்டா என்ன நடக்கும் பிள்ளைகள், பூச்சியமாயிரும் தானே அங்க. அப்ப இந்த இந்த பிரதேசம் இது ஒரு ஏற்றங்கள் இல்லாத ஒரு பிரதேசமாக மாறுது. இந்த பிரதேசத்து தான் பிள்ளைகள் நாங்க வரிதாக்கர் பிரதேசம் என்று சொல்லுவோம். வரிதாக்க பிரதேசம், அதாவது இந்த பிரதேசத்துல எங்களுக்கு ஏற்றங்கள் இல்ல. குரூப் லிங்க் இல்ல பிள்ளைகள், நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புங்க, நான் அவங்கள குரூப்ல ஆட் பண்ணி கொள்றேன், சரியா? இதுதான் என்ன நம்பர், ரைட்? இப்ப இதுல வந்து போயிருங்க, சரியா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி போயிருங்க. இதுல வந்து என்ன என்ன ஏற்றங்கள் காணப்பட்டது பிள்ளைகள், துளைகள்ண்டா. இது அவ்வளவுமே எங்களுக்கு வந்து நேரேற்றமாக இருந்தது இல்லையா, இது ஃபுல்லா நேரேற்றம். அதே மாதிரி இது இலத்திரன்கள் என்றதால இது வந்து அவ்வளவுமே மறையேற்றமா இருந்தது. இதுல வந்து நேரேற்றம் காணப்படும், அதே மாதிரி இங்க மறையேற்றம் காணப்படும். இங்கால பக்கத்துல ஏற்றம் இல்ல. காரணம் என்ன? இலத்திரன்களும் துளைகளும் ஒன்றாக இணைஞ்சிட்டு. அப்ப ரெண்டும் ஒன்றாக இணைஞ்சதுன்னு சொன்னா ஏற்றம் இருக்குமா? இல்ல. ரெண்டு இலத்திரன்கள் ரெண்டு துளைகளோடு இணைஞ்சதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? ரெண்டு சக ரெண்டு சக பூச்சியம். அப்ப ஏற்றம் இல்ல. அப்ப இந்த ஏற்றம் இல்லாத இந்த பிரதேசத்து பிள்ளைகள்
நாங்க வரிதாக்க பிரதேசம் என்று சொல்லுவோம். சரியா? இதோட இன்னும் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ண, நான் இப்ப உங்களுக்கு ஒரு பிரேக் தரேன் பிள்ளைகள், பிரேக் முடிய நாங்க இதுல கண்டினியூ பண்ணுவோம். சரி, இப்ப 6:55 ஒரு 10 minutes பிரேக் தரேன், 7:05 நாங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரி, நீங்க லீவ் ஆகுங்க அல்லது ப்ரே பண்ணிட்டு வாங்க, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க.
சரி பிள்ளைகள் நாங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம். 7:06 ஆகிட்டது. சரி இப்ப நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், நாங்க வந்து ஒரு உள்ளீட்டு குறை கடத்திய பயன்படுத்தி ஒரு பிஎன் சந்தி எப்படி உருவாக்குறது என்று பார்த்தோம். அதாவது ஒரு உள்ளீட்டு குறை கடத்திய ஒரு பக்கத்தை வந்து கூட்டம் மூணால மாசுபடுத்தி பி பிரதேசத்தையும், மற்ற பக்கத்தை வந்து கூட்டம் ஐந்தால மாசுபடுத்தி என் பிரதேசத்தையும் உருவாக்கி போயிருக்கிறீங்க. சரி இப்ப நாங்க என்ன செஞ்சோம், ஒரு பக்கத்தை வந்து கூட்டம் மூன்றால மாசுபடுத்தி பி பிரதேசத்தையும், மற்ற பக்கத்தை வந்து கூட்டம் ஐந்தால மாசுபடுத்தி என் பிரதேசத்தையும் உருவாக்குவதன் மூலமாக எங்களுக்கு வந்து பிஎன் சந்தி வந்து உருவாகுது. அப்ப அந்த பிஎன் சந்தி அமைத்துடனே என்ன நடக்கும் என்று சொன்னேன், இலத்திரன்கள் வந்து பி பிரதேசத்தை நோக்கியும் துளைகள் வந்து என் பிரதேசத்தை நோக்கியும் அசைது. அப்ப அசைறதால அது என்ன நடக்குது, அந்த துளைகளும் இலத்திரன்களும் ஒன்றோடு ஒன்று இணையுது. சரியா, இது 9715 சரியா. அப்ப ஒன்றோடொன்று இணைந்ததால இப்ப இங்க என்ன நடக்குது, ஏற்றங்கள் இல்லாத ஒரு பிரதேசம், அதாவது ஏற்றக்காவிகள் இல்லாத ஒரு பிரதேசமாக மாறுது. அந்த பிரதேசத்தை தான் பிள்ளைகள் நாங்க வரிதாக்க பிரதேசம் என்று சொல்லுவோம். சரியா, இப்ப பாப்போம் இந்த வரிதாக்க பிரதேசம் தான் இதை ஃபுல்லா அழிச்சிட்டு வரையறேன் பிள்ளைகள். இதுதான் எங்களுக்கு வரிதாக்க பிரதேசம் இருக்குது. இது வந்து பிஎன் சந்தி. சரியா, இங்க வந்து நான் வரிதாக்க பிரதேசம் தான் எடுக்கிறேன். சரியா, இங்கால வந்து துளைகளும் இங்கால இலத்திரன்களும் காணப்படுது. இங்க துளைகள் இருக்கிறதால இங்கால எங்களுக்கு நேரேற்றம், இங்க இலத்திரன்கள் இருக்கிறதால இங்கால எங்களுக்கு மறையேற்றம் காணப்படும். இப்ப இதுல வந்து இது வரிதாக்க பிரதேசம். சரியா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், மேலதிக இலத்திரன்கள், அதாவது இங்கால இருக்க வேண்டிய இலத்திரன்கள், சரியா, இங்கால அதாவது இது பி பிரதேசத்தை நோக்கி நகர்ந்திருக்குது இல்லையா. இங்கால் இருக்க வேண்டிய இலத்திரன்கள் பி பிரதேசத்தை நோக்கி நகர்ந்திருக்குது. அதே மாதிரி இங்கால் இருக்க வேண்டிய துளைகள் வந்து என் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்திருக்குது. அதனால வந்து பிள்ளைகள், மேலதிக இலத்திரன்கள் வந்து பி பிரதேசத்துக்கு வந்ததால இங்கால வந்து உங்களுக்கு ஒரு மறையேற்றம் வந்து உருவாகுது. மேலதிக இலத்திரன்கள் பி பிரதேசத்துக்கு வந்ததால இந்த வரிதாக்க பிரதேசத்துக்கு இவற்றில் ஒரு மறையேற்றமும், அதே மாதிரி மேலதிக துளைகள் வந்து என் பிரதேசத்தை நோக்கி வந்ததால இங்கால ஒரு நேரேற்றமும் உருவாகுது. ஆகவே இந்த மறையேற்றம் நேரேற்றம் உருவாகிறதால இங்க ஒரு அழுத்த வித்தியாசம் ஒன்று உருவாகுது. பிள்ளைகள் கவனிங்க, வலமையாவே ரெண்டு ஏற்றங்கள், அதாவது எதிரேற்றங்கள் இருந்தா அங்க வந்து ஒரு அழுத்த வித்தியாசம் எப்போதுமே இருக்கும். இப்ப நீங்க பேட்டரி எடுங்க, பேட்டரியில வந்து பிள்ளைகள் உங்களுக்கு வந்து நேரேற்றமும் நேரேற்ற முனையும் மறையேற்ற முனையும் இருக்குது. அங்க நீங்க 6 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் அப்படி வந்து பெருமானம் கொடுக்குறீங்க தானே, அது என்ன இந்த வோல்டேஜ் என்ன அழுத்த வித்தியாசம். சரி, அழுத்த வித்தியாசத்தை தான் பிள்ளைகள் நாங்க வோல்டேஜ் சொல்றது. அப்ப இங்க வந்து இந்த அழுத்த வித்தியாசம் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து நேரேற்றமும் மறையேற்றமும் உண்டு இருக்கிறதால தான் அந்த அழுத்த வித்தியாசம் இருக்குது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிதாக்கல் பிரதேசத்துல நேரேற்றமும் மறையேற்றமும் உருவாகிக்கிறதால இந்த இடத்துல ஒரு அழுத்த வித்தியாசம் ஒன்று உருவாகி இருக்குது. இந்த அழுத்த வித்தியாசத்தை நாங்க தடுப்பு அழுத்தம் என்று சொல்லுவோம். இந்த அழுத்த வித்தியாசத்தை நாங்க தடுப்பு அழுத்தம் என்று சொல்லுவோம். காரணம் என்னன்னு சொன்னா, அது ஏன் தடுப்பு அழுத்தம் என்று சொன்னா பிள்ளைகள் பாருங்க, இப்ப இலத்திரன்கள் இருக்குதானே, இலத்திரன்கள் என்ன மறையேற்றம். இப்ப இலத்திரன்கள் ஒருவர் ஏற்கனவே இங்க மறையேற்றம் காணப்படுது இல்லையா, ஏற்கனவே இங்க மறையேற்றம் காணப்படுது. அப்ப இந்த இலத்திரன்கள் வந்து இங்கால பக்கம் வந்து ஒருவேளை இது வந்து மின்ன கடத்துன்னு சொன்ன இலத்திரன்களும் துளைகளும் அசையும் தானே. அப்ப இலத்திரன்கள் வந்து அசையும் போது இந்த இலத்திரன்கள் மறையேற்றம் கொண்டிருக்கும், இதுவும் மறையேற்றம் தானே. அப்ப இது வந்து என்ன செய்யும்,
ஒன்றை ஒன்று தள்ளும். ஏன்? ஒரே ஏற்றம், ஒரே வகையான ஏற்றம் தானே. ஆகவே அது ஒன்றை ஒன்று தள்ளும். ஏற்கனவே கவனமா கேளுங்க பிள்ளைகள், ஏற்கனவே மறை ஏற்றம் வந்து காணப்படுது இல்லையா? சரியா, ஒரு அது வந்து ஒரு அழுத்த வித்தியாசம், சரியா? அதாவது மறை ஏற்றம் காணப்படுது. அப்ப இந்த என் பிரதேசத்தில் இருக்கிற இது மின்ன வந்து கடத்து தண்டி வைங்களே, ஒரு மின் சுற்றுல நீங்க நினைச்சுக்கிறீங்க, சரி? ஒரு மின் சுற்றுல நினைச்சிட்டு இப்ப இணைக்கும் அது மின்ன கடத்தும். பேட்டரி மாதிரி தான், பேட்டரி எப்படி வந்து ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான். அப்ப இலத்திரன்கள் என்ன செய்யும்? அது வந்து ஒர்க் மின்ன கடத்துறதுக்காக வேண்டி அசைய போகுது. அசையும் போது பிள்ளைகள் இலத்திரன்கள் மறையேற்றம் தானே, இங்கும் மறையேற்றம் தானே. அப்போ ஒரே வகையான ஏற்றம், அப்ப என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று தள்ளும். அப்ப இந்த மறையேற்றம் வந்து இலத்திரன்களை தள்ள போகுது. அப்ப இலத்திரன்களுக்கு இங்கால அசையலாம், இலத்திரனை வந்து இது வந்து தள்ள போகுது. அப்ப இலத்திரன்களுக்கு அசையலாம். அதே மாதிரி துளைகள் எடுங்க. இப்ப துளைகளும் வந்து மின்ன கடத்துறதுக்காக வேண்டி துளைகளும் அசையும் இல்லையா? அப்ப துளைகள் என்ன நேரேற்றம் கொண்டது. அப்ப இந்த இதுவும் நேரேற்றம் தான். அப்ப இந்த நேரேற்றம் என்ன செய்யும்? இந்த ரெண்டு நேரேற்றமும் இருக்கும் போது ஒன்றை ஒன்று தள்ளும். அப்ப இந்த நேரேற்றம் வந்து இந்த துளையை வந்து இங்கால தள்ள போகுது. அப்ப இந்த மறையேற்றம் வந்து இலத்திரன்கள் இங்கால தள்ளும், துளைகள் வந்து இங்கால தள்ளுறதால அந்த இலத்திரன்களுக்கும் துளைகளுக்கும் பரவல் அடைய ஏலாம் இருக்கும், அதாவது அசையலாம் இருக்கும். காரணம் என்ன? இந்த ஏற்றங்கள் வந்து அசைய விடாது, தள்ளுது. அந்த நேரேற்றமும் அந்த வரிதாக்கல் பிரதேசத்தில் இருக்கிற நேரேற்றமும் மறையேற்றமும் இலத்திரனையும் துளைகளையும் தள்ளுது. அது வந்து அசைய விடுது இல்ல. அதனால நாங்க இது தடுப்பு அழுத்தம் என்று சொல்லுவோம். ஏன்? அது அசையாட்டு என்ன நடக்கும்? அது அசையாட்டு என்ன நடக்கும் பிள்ளைகள்? மின்ன கடத்துமா? மின்ன கடத்தாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லயே அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சொன்னேன், ஒரு ஏற்றம் வந்து அசையுதுன்னு சொன்னா தான் அது மின்ன கடத்து. இப்ப இந்த இலத்திரன்களுக்கும் அசையலாது, இந்த துளைகளுக்கும் அசையலாது, அசைய விடுதில்ல. இந்த வரிதாக்க பிரதேசத்துக்கு ஏற்றங்கள் அசைய விடுதில்ல. அப்ப அது மின்ன கடத்தாது தானே. அதனாலதான் நாங்க இது தடுப்பு அழுத்தம் என்று சொல்லுவோம். இந்த வரிதாக்க பிரதேசத்தில் இருக்கிற ஏற்றங்களால் உருவாகிற அழுத்தத்தை நாங்க தடுப்பு அழுத்தம். ஏன்னா அது தடுக்குது, அசைவ தடுக்குது. அப்ப அது அசைவ தடுக்குதண்டா அங்க மின்னோட்டம் பாயுமா பிள்ளைகள்? மின்னோட்டம் பாயாது. அப்ப நீங்க இத இந்த குறை கடத்தி வந்து சிலிக்கனால ஆக்கப்பட்ட குறை கடத்தியா இருந்தா, கவனமா கேளுங்க பிள்ளைகள், ஒருவேளை நீங்க இந்த குறை கடத்திய இந்த பிஎன் சந்திய வந்து சிலிக்கனால அமைத்தீங்கண்டா, உங்களோட தடுப்பு அழுத்தம், சிலிக்கனுக்குரிய தடுப்பு அழுத்தம் 0.7 volt காணப்படும். அதே மாதிரி நீங்க ஜெர்மானியத்தால் இதை அமைச்சிங்கண்டா அந்த தடுப்பு அழுத்தம் 0.3 volt காணப்படும். சரி, அது தெரிஞ்சிருக்கிறோம் பெருமானங்கள். சரியா, சிலிக்கனுக்கு 0.7 volt தடுப்பு அழுத்தம், ஜெர்மானியத்துக்கு 0.3 volt தடுப்பு அழுத்தம். அப்ப இது வந்து தடுப்பு அழுத்தம் இருக்கிறதால இப்ப மின்ன கடத்தாதுன்னு சொல்றேன். அப்ப எப்படி இது வந்து நாங்க ஒரு மின் சுற்றுல இணைக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே, அதை எப்படி நாங்க இணைப்போம் மின் சுற்றுல? பிள்ளைகள் காரணமா கேளுங்க, மின் சுற்றுல இணைக்கிறதா இருந்தா, சரியா? இப்ப நீங்க சிலிக்கன் எடுக்கிறீங்கன்னு வைங்களே, சிலிக்கனை பயன்படுத்தி இதை செய்றீங்க, சரியா? தடுப்பு அழுத்தம் தசமேல் இது விடுதில. இப்ப நீங்க பேட்டரியோட கனெக்ட் பண்ணினீங்கண்டா, அதாவது பேட்டரியோட இணைச்சீங்கண்டா, அந்த பேட்டரியோட அழுத்தம் அழுத்த வித்தியாசம் வந்து தசம் மேலே விட கூடியாயிருக்கணும். சரியா, கவனமா கேளுங்க, அந்த பேட்டரியோட அழுத்த வித்தியாசம் தசம் மேலே விட கூடவாயிருக்கணும். ஏன்? அது தடுப்பு அழுத்தம், அது வந்து முன்ன கடத்த விடாது. அப்ப அந்த பேட்டரியோட வந்து தடுப்பு அழுத்தம் கூடவாயிருக்கணும். தசமேலை விட கூட, தசம் எட்டா இருந்தாலும் போதும். தசம் எட்டா எட்டுன்னு சொன்னா தசம் ஒன்று கூட தானே. அப்ப அந்த தசம் ஒன்றை பயன்படுத்தி இதுல வந்து மின் வந்து மின்னோட்டம் வந்து நடைபெறும். சரியா பிள்ளைகள், அதாவது மின் வந்து பூர்த்தியாக்கப்படும் மின் சுற்றால. அப்ப ஒருவேளை நீங்க ஜெர்மானியத்தை பயன்படுத்தினீங்கன்னா தடுப்பு அழுத்தம் தசம் மூணு தானே. அப்ப நீங்க ஒரு பேட்டரிய இணைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த பேட்டரியோட அழுத்த வித்தியாசம் தசம் மூணா இருந்தா என்ன நடக்கும்? மின்னோட்டம் பாயாது. ஏன்னா இங்கால வந்து வோல்ட் வந்து 0.3 இருக்க போது, இங்கால வோல்ட் 0.3, அப்ப இரண்டும் பூஜ்ஜியம் ஆயிரும். அப்ப இங்க மின்னோட்டம் ஒன்று இருக்காது. அப்ப நீங்க வந்து 0.3 விட ஒரு கூடிய பெருமானம் ஒன்று இருக்கிற பேட்டரியத்தான் எடுக்கணும். ஆகவே நீங்க வல்லமையா வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து மின் சுற்றுல இணைக்கிறதா இருந்தா கட்டாயம் நீங்க கவனிக்கணும்,
பேட்சியோட வால்ட் எவ்வளவு உண்டு? பேட்சியோட வந்து வால்ட் ஒரு வால்ட் ஆக இருந்தா ஏழு. இப்போ பேட்சியோட வால்ட் வந்து தசம் ஆறா இருந்தா, சிலிக்கனை பயன்படுத்துறீங்கண்டா, தசம் ஆறா இருந்தா என்ன நடக்கும்? மின்னோட்டம் பாயாது, ஏன்னா தடுப்பு அழுத்தம் கூடுதானே. தடுப்பு அழுத்தம் என்ன செய்யும்? இலத்திரன்களையும் அந்த துளைகளையும் அசைய விடாது. அப்ப அங்க மின்னோட்டம் இருக்காது. சரி, இது தெரிஞ்சிருக்கணும். சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்குதா பிள்ளைகள்? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? சரி, இப்ப இதுல வந்து அடுத்தது நாங்க அடுத்ததுக்கு போவோம் பிள்ளைகள். அடுத்தது வந்து பிஎன் சந்தியின் கோடல். அதுக்கு போறதுக்கு முதல் நாங்க வந்து பார்ப்போம். இப்ப பிஎன் சந்தி என்ன? இதுதானே பி. ஒரு சைட்ல ஒரு பக்கத்துல பியும், மற்ற சைட்ல வந்து என் பிரதேசம். இது வந்து பிஎன் சந்தின்னு சொன்னேன். இதுக்கு வந்து நாங்க பேர், இதுதான் பிஎன் சந்தி. இந்த முழு உபகரணத்துக்கும் பேர் வந்து பிள்ளைகள் பிஎன் சந்தி இருவாயி. அதன் பேர், இத பேர். இப்ப நாங்க பட்சிக்கு வந்து கலம் என்று மின் கலம் என்று சொல்லுவோம் தானே. பட்சிக்கு வந்து நாங்க மின் கலம் என்று சொல்லுவோம் தானே. அதே மாதிரி இந்த உபகரணத்துக்கு வந்து பேர் வந்து பிள்ளைகள் பிஎன் சந்தி இருவாயி. சரி, இங்கிலீஷ்ல வந்து இருவாயிக்கு வந்து டயோட் என்று சொல்லுவோம். டயோட், சரியா? டயோட் என்று சொல்லுவோம். இதுல வந்து குறியீடு பேட்டரி என்ற குறியீடு என்ன? இதுதான் பேட்டரியோட குறியீடு இல்லையா? இது வந்து குறியீடு பேட்டரி குறியீடு. அதே மாதிரி இருவாயிக்கு வந்து குறியீடு பிள்ளைகள் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் நாங்க வரையும். சரி, இதுதான் குறியீடு. அப்ப நீங்க மின் சுற்றொண்டு வரைய போக்கல வந்து இத வரைஞ்சா மார்க்ஸ் கிடைக்காது, சரியா? இது வந்து சும்மா நார்மலா எங்கிட்ட நார்மல் வரிப்படம். குறியீடு தானே வரையணும். மின் சுற்றல் வரைய போக்கல, மின்கலம் என்ற இப்படி வரைவீங்க தானே. அதே மாதிரி இருவாயி வந்து நீங்க மின் சுற்றுல வரைய போக்கல, இதத்தான் வரையணும். அதாவது இது வந்து பி, அதாவது சக. இது வந்து என்ன? அதாவது சய, சரியா? பி இது வந்து இப்படித்தான் வரைகிறது. இதுதான் ஒரு குறியீடு, சரியா? வேற உங்களுக்கு என்ன இருக்கிறன்னு சொன்னா, சரி, அதோட வந்து தந்திக்கிறாங்க. கரண்ட் எப்படி பாயும் சொன்னா, பீல் இருந்து என்ன நோக்கித்தான் பாயும்? என்ன என்ன காரணம்? இது என்லிருந்து பீக்கு வந்து சுயாதீன இலத்திரன்கள் அசையும். சுயா இது வந்து இலத்திரன்கள திசை. பீலிந்து எண்ணுக்கு வந்து துளைகள் அசையும். கரண்ட் எந்த திசையில பாயும் பிள்ளைகள்? மின்னோட்டம் என்ன திசையில பாயும்? மின்னோட்டமும் சகலின் சயக்கு தான் பாயும். இதுதான் மின்னோட்ட திசை. இந்த மாதிரி அமைப்புல தான் வரும், சரியா? சஹாரின் சயக்கு பாயும். பொதுவாக வந்து நாங்க நேர் முடிவிடத்தை வந்து பிள்ளைகள் அனோட் என்று சொல்லுவோம். அனோட் என்றா ஏ என்று குறிப்பாம். மறை முடிவிடத்தை வந்து நாங்க கத்தோட் என்று சொல்லுவோம். கத்தோட்டுக்காக வேண்டி கே. இதுதான் உங்களுக்கு புக்ல தந்துக்கிறாங்க, சரியா? குறியீடு. இல்ல ஏதாவது டவுட் இருக்குதா பிள்ளைகள்? ஏதாவது டவுட் இருக்குதா? நாங்க அடுத்ததுக்கு போவோமா? சரி, அடுத்தது வந்து பிஎன் சந்தியின் கோடல், சரியா? அது என்ன கோடல் என்னன்றதை பார்ப்போம், சரியா? பிஎன் சந்தியின் கோடல், ரைட். இது எங்களுக்கு ரெண்டு வகையான கோடல் காணப்படுது, முன்முக கோடல் பின்முக கோடல். அது பாக்குறதுக்கு முதல் கோடல் என்று சொன்னா பிள்ளைகள் அந்த பிஎன் சந்திக்கு சந்திக்கு வந்து நீங்க ஒரு ஒரு மின்னழுத்தத்தை பிரயோகித்தீங்கண்டா, சரியா? ஒரு பிஎன் சந்திக்கு வந்து மின்னழுத்தத்தை வழங்கினீங்கண்டா, அதுக்கு தான் நம்ம கோடல் என்று சொல்லுவோம், சரியா? நான் புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் உங்களுக்கு வாசிக்கிறேன். வரை இலக்கணம் அவங்க தந்திக்கிறாங்க. பிஎன் சந்தியின் ஊடாக ஒரு புற மின் முதலின் மூலம், சரியா? பிஎன் சந்தியின் ஊடாக, இப்ப பிஎன் சந்தி இப்படி இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒரு புற மின் முதல். இப்ப நாங்க பேட்டரி ஒன்று இணைப்போமே, சரி? ஒரு பேட்டரிய இணைக்கிறதால நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு அழுத்தம், ஒரு மின் அழுத்தத்தை நீங்க கொடுக்குறீங்க. அதைத்தான் நாங்க கோடல் என்று சொல்லுவோம், சரியா? ஒரு புற மின் முதல் மூலம் அழுத்த வித்தியாசத்தை உண்டாக்குதல் கோடல், சரியா? இப்ப இந்த கோடல்ல வந்து பிள்ளைகள் இரண்டு வகையான கோடல்கள் காணப்படும். ஒன்று முன்முக கோடல், அடுத்தது வந்து பின்முக கோடல். சரி, கொஞ்சம் பிள்ளைகள், ரைட்டா? இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு வேற வரிப்படம் வரைஞ்சு காட்டுறேன் பிள்ளைகள்.
ரெண்டு வரைபடங்களை நான் ஒப்பிட்டு காட்டணும் உங்களுக்கு. அதாவது முன்முக கோடல் பின்முக கோடல வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நான் வரைய போறேன். சரியா, இது வந்து பிஎன் சந்தி இருவாயு. சரியா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இதுக்கு வந்து ஒரு பேட்டரிய வந்து நான் இணைக்க போறேன். சரியா, இப்ப இங்க ஒரு மின்குமிழ் இருக்குது. சரியா, இது வந்து உரு ஒன்று. அதே மாதிரி இங்கால வந்து சந்தி இருவாய வந்து நான் மத்த பக்கமா இணைக்கிறேன். சரி, அடுத்த சைடுக்கு மாத்தி இணைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அமைப்புல சரி பற்றிய வந்து மாத்தல, பற்றி அதே மாதிரி தான் இணைக்க போறேன். பிங்கால வந்து கிளாஸ் வந்து 8:45 நான் முடிப்பேன். சரியா, ரைட். சரி, இது வந்து உரு இரண்டு. இப்ப பாப்போம் என்ன நடக்கும். இப்ப நான் வந்து காட்ட போறேன் உங்களுக்கு கரண்ட் எப்படி போறது, அதாவது மின்னோட்டம் எப்படி பாய போகுதுன்றதை பார்ப்போம். சரியா, இது சக, இது சய, பேட்டரிக்கு மின் காலத்துக்கு இப்படித்தானே நான் மார்க் பண்ணுவேன். கூட நீட்டம் கூடின அந்த கோடை வந்து சக என்றும் குறைந்த நீளம் கொண்டதை வந்து சய என்றும் எடுப்பேன். அதே மாதிரி சந்தி இருவாயுட சக சயப்பும் நான் மார்க் பண்றேன். இது வந்து சக, என் பி பிரதேசம் சக, இது வந்து சய. அதே மாதிரி பிள்ளைகள் இங்கால சக சய, இங்க சய சக. சரியா, பிழை இல்லாம மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கேன். இப்ப வந்து கரண்ட் எப்படி போகும், மின்னோட்டம் எப்படி பாயும் பிள்ளைகள், நேர்லிருந்து மறை நோக்கித்தான் பாயும் இல்லையா. அப்ப நேர்லிருந்து வார கரண்ட். சரியா, நேர்லிருந்து வாரு, நேர்லிருந்து மறைக்கு பாயும் தானே மின்னோட்டம், நேர்லிருந்து மறைக்கு பாயும். அதனால இங்க வந்து மின்குமிழ் ஒளிரும். சரியா, இங்க மின்குமிழ் ஒளிரும். இந்த உருவ எடுப்பான், இந்த உருவுல பிள்ளைகள் வைரிங்க பிள்ளைகள் சரி இந்த உருவ பாருங்க பிள்ளைகள். இந்த உருவுல வந்து சரி மின்னோட்டம் வந்து நேர்லிருந்து மறை நோக்கி பாயும் பிங்கால வார மின்னோட்டம் பாருங்க பிள்ளைகள். இந்த இடத்த பாருங்க. ஓகே பிள்ளைகள், அசான் சொல்லுது, பிரயாசிக்கு பிறகு நான் கண்டிப்பா பண்றேன், போயிருங்க. ஓகே பிள்ளைகள், நாங்க கண்டினியூ பண்ணுவோம். இதுல வந்து முதலாவது நான் சொன்னேன் வந்து கரண்ட், அதாவது மின்னோட்டம் பாயும். அதனால வந்து இந்த மின்குமிழ் உரு ஒன்றில் இருக்கிற மின்குமிழ் வந்து ஒளிரப்போகுது. இப்ப இந்த உரு இரண்டு எடுத்தமெண்டா மின்னோட்டம் எப்படி பாயும் பிள்ளைகள், நேர்லிருந்து மறைக்கு. இப்ப இதுல வந்து வார மின்னோட்டம் வந்து இப்படி வந்து இப்ப இங்க பாருங்க, இந்த இந்த சந்தி இருவாயில பிள்ளைகள் இந்த மின்னோட்டம் பாயிறதாக இருந்தால் மறையிலிருந்து நேருக்கு தான் பாயணும். சரியா, மறையிலிருந்து நேருக்கு தான், மறையிலிருந்து மின்னோட்டம் நேருக்கு பாயுமா பிள்ளைகள், மறையிலிருந்து மின்னோட்டம் நேருக்கு பாயுமா, இல்ல. ஏன், எப்போதுமே மின்னோட்டம் பிள்ளைகள் நேர்லிருந்து மறைக்குத்தான் பாயும். அப்ப இந்த சந்தி இருவாய் என்ன செய்து இந்த மின்னோட்டத்தை வந்து அனுப்ப விடாது. அப்ப இந்த மின்குமிழ் ஒளிருமா பிள்ளைகள், இங்க மின்குமிழ் ஒளிராது, இங்க மின்குமிழ் ஒளிரும். ஆகவே இத வந்து நாங்க சொல்லுவோம் முன்முக கோடல். முன்முக கோடல், இத வந்து சொல்லுவோம் பின்முக கோடல். இதுதான் ரெண்டு வகையான கோடல்.
சரி அழுத்த வித்தியாசத்தை பிரயோகிக்கிறதால ஒரு சந்தி இருவாய்க்கு வந்து நாங்க அழுத்த வித்தியாசத்தை பிரயோகித்தோம்டா அதை வந்து நாங்க கோடல் என்று சொல்லுவோம். கோடல்ல வந்து ரெண்டு வகையான கோடல்கள் காணப்படுது, முன்முக கோடல் பின்முக கோடல். நீங்க வந்து மின் சுற்றுல இந்த மாதிரியான அமைப்புல வந்து சந்திரிவாய் இணைத்தீங்கண்டா பிள்ளைகள், அது முன்முக கோடலாக மாறும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புன்னு சொன்னா அதாவது இது என்ன செய்யுமெண்டா, மின்னோட்டத்தை பாய விடாது, அதனால இத வந்து நாங்க பின்முக கோடல் என்று சொல்லுவோம். சரியா? இப்ப இது ஏன் இவ்வாறு நடக்குது, ஏன் இந்த இலத்திரன்கள், இப்ப இது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த துளைகள் இருக்குது, சுயாதீன இலத்திரன்கள் இருக்குது, ரெண்டும் அசையும். ஆனால் ஏன் இது இவ்வாறு இணைத்தா ஏன் அது வந்து மின்னோட்டத்தை பாய விடுதில்ல, காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கண்டா பிள்ளைகள், வரிதாக்க பிரதேசம். இதுல வந்து முன்முக கோடல்ல வந்து வரிதாக்கர் பிரதேசம் வந்து ஒடுங்கும். சரியா? பின்முக கோடல்ல வந்து வரிதாக்க பிரதேசம் அகன்ற வரிதாக்க பிரதேசமாக மாறும். புக்கிலிக்கிற டெக்ஸ்ட் புக்ல வந்து சரியா தான் தந்திக்கிறாங்க, நான் தான் மாத்தி வரைஞ்சிக்கிறேன் பிள்ளைகள். அவங்க வந்து பட்சிய மாத்தி வரைஞ்சிக்கிறாங்க. புக்ல பாத்தீங்கன்னா புக்ல வந்து உங்களோட டயக்ரத்தை இப்படி தந்திக்கிறாங்க இல்லைங்க பாட்டன். அப்படி நீங்க சிலாக்களுக்கு குழம்பு வந்தனால சொல்றேன் பிள்ளைகள், புக்ல வந்து இதை இப்படியே தான் நினைச்சிக்கிறாங்க. ஆனா பட்சி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மாத்தி நினைச்சிக்கிறாங்க, பட்சி மறையும் நேரையும் மாத்தி நினைச்சிக்கிறாங்க. இது ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே பின்முக கோடல் தான் பாருங்க காற்றன். இது வந்து மறை, இது நேர், இது நேர், இது மறை. சரியா? இப்ப எப்படி வந்து மின்னோட்டம் பாயும், மின்னோட்டம் வந்து நேரில் இருந்து மறைக்கு தான் பாயும். இது வந்து என்ன நடக்குது, மறையிலிருந்து நேருக்கு மின்னோட்டம் பாயுமா? பாயாது. இது வந்து இது புக்குல தந்திக்கிறாங்க, நான் இதை கொஞ்சம் மாத்தி வரைஞ்சேன். இப்ப இதுல வந்து பட்சிய மாத்திக்கிறாங்க, நான் பட்சிய மாத்தாம சந்திரிவாய மாத்திக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான் பிள்ளைகள், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே பின்முக கோடல் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. சரியா? அப்ப இங்க வந்து முன்முக கோடல் என்ன நடக்குதுண்டா, வரிதாக்க பிரதேசம் ஒடுங்குது. அதே மாதிரி பின்முக கோடல்ல வந்து வரிதாக்க பிரதேசம் அகன்ற பிரதேசமாக மாறுது. சரியா? அப்ப அது ஏன் ஒடுங்குது, ஏன் அகன்ற பிரதேசமாக மாறுதுக்கான காரணங்களும் இருக்குது, அதையும் தந்துக்கிறான் புக்ல. சரியா? அந்த காரணங்கள்ல பிள்ளைகள் நான் அடுத்த வென்ஸ்டே உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்தினேன். சரியா? வரிதாக்க பிரதேசம் ஒடுங்குறது ஏன், அகண்ட வரிதாக்க பிரதேசமாக மாறுது ஏன்றதுக்கான காரணம் புக்குல வந்து வரிப்படத்தோட தந்திக்கிறாங்க. நான் அதுல இருந்து இன்னும் இருக்குது பிள்ளைகள் படிக்க, சீராக்கள் படிக்கணும், அடுத்தது ஒப்பமாக்கல் இருக்குது, டிரான்சிஸ்டர் படிக்கணும், அதெல்லாம் இருக்குது. இன்னும் அடுத்த கிளாஸ் தான் முடியும், நான் அடுத்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்றேன். சரியா? இப்ப அடுத்த டியூஸ்டே, சாரி அடுத்த வெனிஸ்டே பிள்ளைகள் எங்களுக்கு 6 to 8 o'clock தான் கிளாஸ், இதுதான் கிளாஸ் டைம். நான் 8 o'clock செய்வேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றதால நான் 7:30 முடிக்கிறேன். அதோட இப்ப யாராவது ஜாயின் பண்ண வேணும்னு சொன்னா பிள்ளைகள் மந்த்லி வந்து 500 தான். சரியா? நான் 500 தான் பேப்பர் கிளாஸுக்கு சார்ஜ் பண்றது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன்றும் இல்லை, நான் முதல் சொன்ன மாதிரி நீங்க மந்த்லி 500 பே பண்ணா உங்களுக்கு வந்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்ப இந்த கிளாஸ் வந்து ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும் நடக்கும். மேல வந்து கிளாஸஸ் இல்லை, ஏன்னா மே எண்டுக்கு வந்து உங்களுக்கு ஓ லெவல் எக்ஸாம் தொடங்குறதால மேல கிளாஸஸ் எடுக்க மாட்டேன். ஆனா மேல வந்து கடைசியா ஒரு ஃபைனல் செமினார் மாதிரி நான் வந்து போடுவேன். அப்ப உங்களுக்கு அதுக்கு அது ஃப்ரீயா தான் இருக்கும், உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அதோட இந்த கிளாஸ் வந்து முக்கிய நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்டான யூனிட்ஸ்ட தியரி ரிவிஷனோட பாஸ் பேப்பர்ஸ் மாடல் பேப்பர்ஸ் அந்த மாதிரி தான் போவோம். இடையில வந்து எக்ஸாம்ஸ் நான் வைப்பேன், அவ்வளவு தான். சரியா? இப்ப இந்த கிளாஸுக்கு ஜாயின் என் நம்பர் இல்லாதவங்க இதுக்கு கண்டாக்ட் பண்ணுங்க, அதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க ஜாயின் பண்ண விரும்பினா. சரியா? சரி பிள்ளைகள், அப்ப நான் இந்த இட கிளாஸ் முடிப்பேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.